ஹரே கிருஷ்ணா, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இஸ்கான் சேலம் சார்பில் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழு முதற் கடவுள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு கதையா பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது காண்டத்தின் சுருக்கம். தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் கருணையோடு நம்மளுக்கு இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கார். மொத்தம் 90 கதைகள். இன்னைக்கு 63வது கதை, கிருஷ்ண பானாசுர யுத்தம், ஃபைட் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் பானாசுர அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதை பார்த்துட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை, ஒரு பிலாசபிக்கல் விஷயத்தை ஆழமா விவாதிச்சு அதை எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில பயிற்சி செய்து அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இந்த வாரம் சிவபெருமான் யார் அப்படிங்கிற தலைப்பையும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பானாசுரன் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய தீவிர பக்தர். ஸோ கிருஷ்ணருக்கும் பானாசுரனுக்கும் யுத்தம் நடக்குது. இதுல சிவபெருமான் மட்டும் கிடையாது, முருகன் பிள்ளையார் எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணர்கிட்ட எதிர்த்து சண்டை போட போறாங்க. ரொம்ப இருக்கிறதுலே சுவாரஸ்யமா நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கதையை பார்த்துட்டு சிவபெருமானுடைய நிலை, சிவபெருமான் சிவ தத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். உண்மையிலேயே சிவன் யார், அவர் ஒரு வைஷ்ணவரா, அவர் ஒரு கடவுளா, விஷ்ணுவுக்கு சமமானவரா? கடவுளுக்கு பல்வேறு ரூபங்கள், அதுல ஒன்னு விஷ்ணு, இன்னொன்னு கிருஷ்ணர், இன்னொன்னு சிவன், அப்படியா? ஒவ்வொருத்தருக்கு பிடித்த கடவுளை எடுத்துக்கலாம். இந்த விஷயத்தை ஆழமா பெருசா பேச போறது கிடையாது, பட் அதை தொடர்ந்து மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னா, சோ கடவுளுக்கு ரூபம் இருக்கா இல்லையா, அவர் அருவமா உருவமா, ரூபம் இருந்தா கடவுள் யார், ஏகப்பட்ட அவதாரங்கள் கடவுளுக்கு, ஜோதி ரூபம், பரமாத்மா, பகவான், பல ரூபங்கள், 33 கோடி தேவர்கள், பிரம்மா விஷ்ணு சிவன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமா நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். குறிப்பா நம்ம கிருஷ்ணலீலை பிளேலிஸ்ட் யூடியூப் சேனல்ல போனீங்க அப்படின்னா, கோவர்தன லீலையை பத்தி நம்ம பேசினப்போ, அதாவது 25வது அத்தியாயம், 24வது அத்தியாயம், அந்த ரெண்டு அத்தியாயத்துல கடவுளுக்கான தகுதிகள், வரையறை, டெஃபினேஷன் ஆஃப் காட், யாரு கடவுளாக இருக்க முடியும் அப்படின்ட்டு பார்த்துட்டு அடுத்த அத்தியாயத்துல யார் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வச்சுதான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த விஷயத்த நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க அந்த உபன்யாசத்தை நீங்க பார்க்கலாம். இஸ்கான் சேலம்ல பிளேலிஸ்ட்ல கிருஷ்ண லீலை பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா, 25வது அத்தியாயம் கோவர்தன லீலை பத்தி பேசினப்போ ரெண்டு உபன்யாசமா வந்து நம்ம இந்த விஷயத்தை பார்த்தோம். ஸோ ரொம்ப ஆழமான விஷயங்கள், கருத்துக்கள், பல சாஸ்திரங்கள்ல இருந்து ஆன்மீக விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, குரு சாது சாஸ்திரம் இதுதான் பிரமாணங்கள். இதனுடைய அடிப்படையில தான் நம்ம வந்து எந்த ஒரு ஆன்மீக விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறோம். ஏதோ நம்ம வந்து கிருஷ்ணர் பெரியவர், விஷ்ணு பெரியவர், அப்புறம் சைவர்கள் சிவன் பெரியவன், அந்த மாதிரி சொல்லி ஆளாளுக்கு என்ன வேணா சொல்லலாம். இன்னைக்கு எத்தனையோ புது புது கடவுள்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்தியா எத்தனையோ விஷயத்த ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் கடவுள், கடவுள்களை எக்ஸ்போர்ட்டிங் காட். பெங்கால்லாம் ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு கடவுள் பிறப்பார். சாஸ்திரம் சொல்றது எண்ணற்ற அவதாரங்கள் சொல்லி, ஆனா அதுக்கான தகுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த உபன்யாசத்தை பாத்தீங்க அப்படின்னா நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வேதங்கள், உபனிஷத்துகள், புராணங்கள், ஆச்சாரியர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி, பராசரமுனி, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய சஷ்டிய ஞானம் வைராகிஷ்சைவ சண்ணம் வகை திங்கணம், வேதவியாசருடைய தந்தை கடவுள் அப்படின்னா அவருடைய தகுதிகள் என்ன அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இதெல்லாத்தையும் பார்த்திருக்கோம். இது மட்டும் இல்லாம அப்போ மற்ற மதங்கள் என்ன, கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், தேவர்கள், ஸோ எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா பார்த்திருக்கோம். புத்த மதம், ஸோ எல்லாத்தையுமே சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டி ரொம்ப ஆழமா நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ தயவு செய்து நீங்க அந்த உபன்யாசத்தை பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய வந்தனைகளை தெரிவிச்சு இன்றைய நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ சும்மா உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் காட்டினேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய,
வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமினிதி நாமினே நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமினிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவேன் கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஓம் நம சிவாய. சிவபெருமானுடைய அருள் இருந்தாதான் அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியும். சோ இது மட்டும் இல்லாம போன தடவை நம்ம இன்னொரு விஷயத்தை நான் காட்டிடுறேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால. சோ கோலோக சார்ட் இதை வச்சுதான் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இந்த சார்ட் சேல்ஸ் கூட இருக்கு. ஸோ இந்த வரைபடங்கள், இந்த ஆன்மீக லோகங்கள், பௌதிக லோகங்கள், மொத்த மேப், வேர்ல்டு மேப் சொல்லுவோம் இல்லையா, யூனிவர்சல் மேப். ஸோ இந்த மேப்பை வச்சுதான் நம்ம பேசணும். ஒவ்வொரு விஷயம் ஏன் இங்க வந்து இப்படி போடப்பட்டிருக்கு, அப்படி போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதுக்கான சாஸ்திர ரீதியான கூற்றுகளை இந்த மேப்புக்கு ரெண்டு பக்கமும் போட்டிருக்கும். எந்த உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்கு, எந்த புராணத்துல இது சொல்லியிருக்கு, அதனாலதான் நம்ம இந்த மாதிரி போடுறோம், இந்த மாதிரி போடுறோம், எல்லா கருத்துக்களையும் நம்ம வந்து அங்க தெரிவிச்சிருக்கோம். ஸோ போன தடவை நம்ம பார்த்துருந்தோம், சதாசிவன், மகாகாலதாம், சம்பு, மாயா, ரமாதேவி, விஷ்ணு. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ போன வாரம் உபன்யாசம் பார்த்தீங்கன்னா தான் இது ரொம்ப தெளிவாக புரியும். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும். ஸோ விஷ்ணுவுடைய கண் பார்வையிலிருந்து எல்லா ஜீவாத்மாக்கள் ரமாதேவிக்கு மாற்றப்படுறாங்க. ரமாதேவி அந்த ஜீவாத்மாக்களை எடுத்து சம்புக்கு கொடுக்குறார். சம்பு என்ன பண்றார், மாயாதேவி துர்கையை கருவூட்ட செய்கிறார் அந்த ஜீவன்களை. ஸோ மகத்தத்துவம், பிரதான மகத்தத்துவம் அந்த விஷயத்தையும் பார்த்தோம். சதாசிவன் அப்படிங்கிறது யார், த்விதீய சங்கர்ஷனனுடைய விரிவாக்கம். சதாசிவன் அப்படிங்கிறது இந்த லோகத்துல இருக்கிற சிவபெருமான் கிடையாது, விஷ்ணுவுடைய அவதாரம் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அந்த லோகத்துக்கு யாரு போவா அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஸோ சம்பு அப்படிங்கிறதும் விஷ்ணு தத்துவம். எப்போ மாயைக்கு, மாயையோட சம்பந்தப்பட்டு வராரோ, எப்போ மாயை கிட்ட, மாயை கருவூட்ட செய்யறாரு இல்லையா, அப்ப செய்யும் பொழுது மாயை கிட்ட வரும்பொழுது அவர் திரிபடைகிறார் அப்படிங்கிறது தத்துவம். விஷ்ணு தத்துவமா இருக்கிற சம்பு சிவ தத்துவமா மாறுறார். ஸோ அந்த சிவ தத்துவம்னா என்ன, விஷ்ணு தத்துவம்னா என்ன, அதை இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேசலாம். எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்தோம் போன தடவை, பௌதிக லோகங்கள், 7, 14 லோகங்கள், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா. கிருஷ்ணர் கிட்ட இருந்து பலராமர், பலராமர் கிட்ட இருந்து வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்த சதுர்வியூகம், இதை பற்றி நம்ம பார்த்திருந்தோம். வாசுதேவர் யார், வாசுதேவர் யார், சதுர்வியூகத்துல வாசுதேவர் யார், துவாரகா கிருஷ்ணர், சங்கர்ஷ்ணர், பலராம், அனிருத்த, பிரத்யும்ன. பிரத்யும்ன யார், பையன், அனிருத்த பேரன், கரெக்ட், சன், கிராண்ட் சன். ஸோ துவாரகால மதுராலையும் அவங்க சதுர்வியூகம் இருக்காங்க. ஸோ அந்த சங்கர்ஷனில இருந்து நாராயணர் தோன்றுறார் நம்ம பார்க்கலாம், பகவான் நாராயணன். அந்த நாராயணர்ல இருந்து மறுபடியும் இன்னொரு சதுர்வியூகம், வாசுதேவன், சங்கர்ஷன், பிரத்யும்ன, அனிருத்த பார்க்கிறோம். அந்த த்விதீய சங்கர்ஷன் அல்லது இரண்டாவது சங்கர்ஷனர்கிட்ட இருந்து மூன்று புருஷாவதாரங்கள், மூன்று புருஷாவதாரங்கள் யாரு, காரணத கஷாய விஷ்ணு, கர்ப்பவத கஷாய விஷ்ணு, ஷீரோத கஷாய விஷ்ணு, இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஷீரோத கஷாய விஷ்ணுடைய இங்க பார்க்கலாம், பகவானுடைய 6 விதமான அவதாரங்கள், அதாவது லீலாவதாரம், குணாவதாரம், புருஷாவதாரம், யுகாவதாரம், மன்வந்த அவதாரம், அப்புறம் ஆவேஷ அவதாரம், சக்தி ஆவேஷ அவதாரம், 6 விதமான அவதாரங்கள். அதுல குண அவதாரங்கள்ல பாத்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன். சிவன் அப்படிங்கிறது தமோ குணத்துல, தமோ குணத்துக்கு அதிபதி. ஸோ இந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ இந்த சார்ட்டை நம்ம லாஸ்ட் டைம் இங்கிலீஷ்ல காமிச்சிருந்தேன், ஸோ அதனால இதையும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஓகேங்களா.
ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ கதையை பார்த்துடலாம் சுருக்கமா. கிருஷ்ணர் சிவன் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு போர் நடக்குது. ஸோ போர் பற்றின விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் வெறுப்பா இருக்கிறது, இருந்தாலும் கிருஷ்ணரை சம்பந்தப்பட்டதுனால இது திவ்யமான விஷயம். ஸோ உஷை அனிருத்தர் ரெண்டு பேர் கதையை போன வாரம் பார்த்திருந்தோம். பாணாசுரன் அனிருத்தனை கைது செய்து வச்சிடுறான். ஸோ அந்த விஷயம் தெரிய வந்த உடனே எப்படி தெரிய வருது, 4 மாசம் கடந்து போயிடுச்சு. 4 மாசம் உஷை அனிருத்தர் யாருக்கும் தெரியாம அந்தரங்கமா பல லீலைகளை செய்து கொண்டிருந்தாங்க. ஸோ என்னைக்கு காவலாளிகள் மூலமா பாணாசுரனுக்கு தெரிய வந்ததோ அனிருத்தனை உடனே கைது செய்யறான். ஸோ இந்த விஷயம் நாரதர் மூலமாக கிருஷ்ணருக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே எல்லா படைகளை திரட்டி கொண்டு 12 அக்ஷோகிணிகள் எடுத்துட்டு உடனே கிருஷ்ணர் போய் பாணாசுரன் கிட்ட சண்டை போட்டு அனிருத்தனை மீட்கணும் அப்படின்னு முடிவு பண்றார். ஸோ சிவபெருமான் ஏற்கனவே பாணாசுரனுக்கு ஒரு வரம் கொடுத்திருந்தார், பாணாசுரனுடைய பெரிய பக்தன் சிவன். ஸோ அந்த வரம் என்ன அப்படின்னா, எப்போ எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் சிவபெருமான் தன் கூடவே இருந்து தன்னை காப்பாற்றணும்னு சொல்லி பாணாசுரனுக்கு வரம் கொடுத்துருந்தார். ஸோ அந்த வரத்தை ஒட்டி சிவபெருமான் பிள்ளையார் முருகன் எல்லாம் குடும்பத்தோட பாணாசுரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கிருஷ்ணர் அப்புறம் அவருடைய படைகள் எல்லாரும் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ இங்க பாகவதம் என்ன சொல்றது அப்படின்னா, சிவன் தன்னுடைய நந்தியில இருந்துட்டு இருக்கார், பயணம் செய்துட்டு இருக்கார். கிருஷ்ணர் பலராமரை வந்து சிவன் தாக்குறதுக்கு முதல்ல முன் வரார். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அந்த போர் ரொம்ப தீவிரமா இருந்திருக்கும், நியூக்ளியர் வார்லாம் ஒண்ணுமே கிடையாது நினைக்கிறேன். ஸோ கிருஷ்ணர் சிவன் இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது. பிரத்யும்னா கார்த்திகேய முருகன், பிரத்யும்னனுக்கும் முருகனுக்கும் சண்டை நடக்குது. பலராமர் வந்து பாணாசுரனுடைய சேனாதிபதி குபாந்தா அவனுக்கு சண்டை நடக்கிறது. சாம்பா கிருஷ்ணருடைய பையன், பாணாசுரனை பையன், அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது. பாணாசுரன் சத்யகியோட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ பெரிய சண்டை, 12 அக்ஷோகிணிகள்னா லட்சக்கணக்கான போர் வீரர்கள். இந்த சண்டை நடக்க ஆரம்பிச்சோடனே என்ன ஆகுறது, சன் டிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவி எல்லாம் உடனே பிரேக்கிங் நியூஸ் அப்படியே எல்லாம் எல்லா லோகத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. வாட்ஸ்அப் ஷேர் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போட ஆரம்பிச்சுறாங்க. உடனே எல்லாம் பிரம்மலோகத்திலிருந்து எல்லா லோகத்திலிருந்து கந்தர்வர்கள், சானராஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க அவங்களுடைய விமானத்துல வந்து டிரைவின் மாதிரி தான், அந்த டிரைவின் தியேட்டர் அப்படின்ட்டு சென்னையில ஒன்று இருக்கு, அதே கார்லயே போயிட்டு படம் பார்த்துட்டு வந்துடலாம். இஸ்கான் கிட்ட சென்னையில. ஸோ இந்த மாதிரி டிரைவின் பால்கனில இருந்து எல்லாம் போற பாக்குறாங்க. ஏதாவது குண்டு அங்க விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். 3D எஃபெக்ட், 4D, 5D நினைக்கிறேன். ஸோ எல்லாம் உடனே அப்படியே மேல இருந்து அப்படியே சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சிவன் ஏற்கனவே பார்த்தோம், பூதநாதன் அப்படிங்கிற பெயர். ஸோ பூதநாதன் பூத பேய் பிசாசு, பிரம்ம ராட்சசி, விநாயகாஸ், பிரம்மதாஸ், குஹ்யகாஸ், தாக்கினிஸ், குஷ்மந்தாஸ், வேதாளாஸ், இந்த மாதிரி பல விதமான ராட்சசர்களுடைய சகாக்கள். அவங்களுக்கெல்லாம் சிவபெருமான் அடைக்கலம் கொடுத்து அவங்களையுமே வந்து நர்கதிக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், சிவபெருமானுடைய கருணை உள்ளம். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து சிவனுக்கு ஒரே சப்போர்ட். ஸோ அது கொஞ்சம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். சென்னை சைதாப்பேட்ல இருந்து ஒரு பேய் போயிருந்ததுன்னா ஹரே கிருஷ்ணன். ஸோ உடனே கிருஷ்ணர் என்ன பண்றார், தன்னுடைய சாரங்க பாணி எடுத்து ஒரே ஓட்டம் எல்லா பேய்களும் திணற அடிச்சு ஓட விடுறார். ஸோ சிவன் வந்து கிருஷ்ணரை நோக்கி பல ஆயுதங்களை செலுத்திட்டு இருக்கார். ஒவ்வொன்றா வந்து கிருஷ்ணரையும் அதை வந்து முறியடிச்சிட்டு இருக்கார். எல்லா ஆயுதத்தையும் விட்ட பிறகு கடைசியில பிரம்மாஸ்திரத்தை விடுறார். ஸோ பிரம்மாஸ்திரத்தை விடும்போது கிருஷ்ணர் பிரம்மாஸ்திரம் விட்டு அதை முறியடிச்சிடுறார். அதுக்கு பிறகு சிவபெருமான் நெருப்பு, நெருப்பாலான ஆயுதம், நெருப்பு ஆயுதத்தை விடுறார். ஸோ அதை வந்து தண்ணி ஆயுதத்தை வச்சு கிருஷ்ணர் அதை சமாளிச்சிடுறார். அப்புறம் சூறாவளி ஆயுதம், கிருஷ்ணர் வந்து ஒரு மலை ஆயுதத்தை அமைச்சு அந்த சூறாவளியை தடுத்துடுறார். எல்லா ஆயுதங்களும் இந்த மாதிரி கிருஷ்ணர் ஒவ்வொன்றா முடிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது கடைசியில பசுபதாஸ்திரா ரொம்ப முக்கியமான ஆயுதம், அதை அனுப்பும் பொழுது நாராயண அஸ்திரத்தை வச்சு முறியடிச்சிடுவார். என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் யோசிச்சு, கொட்டாவி ஆயுதம்ட்டு ஒண்ணு இருந்திருக்கு, அதை அமிச்சா டயர்ட் ஆயிடுவாங்களாம், கொட்டாவி விட்டுக்கிட்டே டயர்ட் ஆயிடுவாங்களாம். சோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, கொட்டாவி ஆயுதத்தை அமிச்சிட்டார். சிவபெருமான் கொட்டாவி விட்டே டயர்ட் ஆயிடுறாரு. ஸோ கிருஷ்ணர் ஏன் அவ்வளோ பெரிய ஆயுதத்தை அமிச்சு பாவன் டயர்டு, அந்த சமம் எதுக்கு எடுத்துருக்கணும்னு தெரியல, நம்மளுக்கெல்லாம் தெரியாதா, தூக்கம் வரணும்னு என்ன பண்ணுவோம்,
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொன்னா போதும். எப்ப பகவத்கீதையை திறக்கிறோமோ உடனே தூக்கம் வரும். சோ ஆரம்ப நிலையில இருக்கிற பக்தர்களும் அந்த புஸ்தகத்தினுடைய மகிமையை புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு மகிமை இருக்கு, நிறைய பெரிய பெரிய மகத்துவங்கள் இருக்கு, ஆனா நம்ம நிலையில ஒன்னாச்சும் புரிஞ்சுக்கலாம். என்ன, திறந்தா தூக்கம் வரும். தூக்கம் வரலன்னா பகவத்கீதையை திறந்தா தூக்கம் வந்துடும். கும்பகர்ணன் வந்து ராமர் கொன்னப்போ இந்த மூதேவி நித்ராதேவி வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். எனக்குன்ட்டு இருந்த ஒரே சீடனை அழிச்சிட்டிங்களே, இனிமே நான் எங்க போவேன், உங்களுக்கு எத்தனை சீடர்கள் இருக்காங்க, எனக்கு இருந்த ஒரு சீடனே அழிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நான் என்னுடைய அடைக்கலம் என்ன, என்னை யாரு பூஜிப்பா, நான் யார்கிட்ட இருப்பேன் சொல்லும் போது ராமர் சொன்னார், அதெல்லாம் நீ கவலைப்படாத, எங்கெல்லாம் ராமாயணம் பாராயணம் போயிட்டு இருக்கோ ஆயிரக்கணக்கான பேர் கேட்பாங்க, ஆனா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்ப நீ எல்லாருக்கும் தீட்சை கொடுத்துக்கோ அப்படின்னு ராமர் நகைச்சுவை சொல்லியிருப்பார் போல இருக்கு. சோ சிவனுக்கு வந்து ஒரே கலை பயிற்சி, கொட்டாய் விட்டுட்டே இருக்காரு, நடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வெறுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருந்தார். சோ கிருஷ்ணர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மற்ற எல்லா மற்றவங்களை வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்றார். சோ பிரத்யும்னன் வந்து கார்த்திகேயனை வந்து சரமாரியா அடிச்சு காயங்களை ஏற்படுத்திடுறார். சோ முருகன் உடனே வந்து தன்னுடைய மயில் வாகனத்தை வச்சு கிளம்பிடுறார் போர்க்களத்துல இருந்து. பலராமர் வந்து குமாண்டாவை வந்து அடிச்சு நவுத்திடுறார். சோ இப்போ எந்த ஒரு தலைவர்களும் இல்லாத, போர் தலைவர்கள் சேனாதிபதி இல்லாததுனால பாணாசுரன் பக்கத்துல வந்து எல்லா மற்ற சிப்பாய்கள் மற்ற போர் வீரர்கள் எல்லாம் வந்து ஒரு வழிகாட்டுதல் இல்லாம எல்லாம் செதறடிச்சு எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. பாணாசுரன் அதை பார்த்த உடனே சாத்தியகி கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த அவர் உடனே நிறுத்தி கிருஷ்ணரை தாக்க வரணும்னு சொல்லி 1000 கை இருந்தது இல்லையே, அந்த 1000 கையும் பயன்படுத்தி 500 வில், 2000 அம்பு ஒரே சமயத்துல கிருஷ்ணரை நோக்கி தாக்கறாம். கிருஷ்ணர் என்ன பண்றார், ஒவ்வொரு அம்பையுமே 2 உடைச்சிடுறார். சோ உடைச்ச உடனே பாணாசுரன் இருந்து அந்த ரதத்தினுடைய குதிரைகளை கீழே விழ செய்யும் பொழுது பாணாசுரனுக்கு ரதம் இல்லாம அவனும் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த உடனே பஞ்சஜன்யம் அப்படிங்கிற அவருடைய சங்கம் வந்து முழுகிறார். கொட்டாரா அப்படிங்கிற ஒரு தேவதை, அந்த கொட்டாரா அப்படிங்கிற தேவதையை வந்து பாணாசுரன் வழிபட்டுட்டு இருந்தான். சோ அந்த தேவதை வந்து இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பாணாசுரனை காப்பாத்துறதுக்கு நிர்வாணமா வந்துடுறாங்க போர்க்களத்துக்கு. வந்த உடனே கிருஷ்ணர் அதை பார்க்க முடியாம கண்ணு திரும்பின உடனே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாணாசுரன் தப்பிச்சிடுறான் போர்க்களத்துல இருந்து. சோ அப்புறம் எல்லா பேய்களும் செதறடிச்சு ஓட ஆரம்பிச்சிருது. சோ இப்ப கடைசியில சிவபெருமான் என்ன ஆயுதத்தை பயன்படுத்தி கிருஷ்ணரை தாக்கணும்னு நினைக்கிறான்னா சிவஜுவாரா. அந்த சிவஜுவாரத்தை பயன்படுத்தி கிருஷ்ணர் தாக்க முயற்சி செய்கிறான். சிவஜுவாரத்தினுடைய மகிமை என்னன்னா சூட்டை வந்து அவ்வளோ சில வெளிக்கொண்டு வருமா, எந்த அளவுக்கு சூடு அப்படின்னா இந்த உலகம் அழியும் பொழுது அந்த சூரியனுடைய சூடு இருக்கலே வெப்பம், அது வந்து 12 மடங்கு ஜாஸ்தி ஆகுமா, அந்த அளவுக்கு சிவஜுவாரத்துல இருந்து வெப்பத்தை உண்டாக்க முடியுமா. சோ அந்த சிவஜுவாரத்துக்கு 3 தலைகள் 3 கால். சோ அத வந்து கிருஷ்ணரை நோக்கி ஏவுறார் சிவபெருமான். சோ கிருஷ்ணரை நோக்கி வரும்பொழுது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பஸ்மமாக்கி வந்துட்டு இருக்கான் அந்த ஜுவாரம். சோ உடனே அவர் வந்து என்ன பண்றாரு, நாராயண ஜுவாரத்தை செலுத்துறார். அந்த நாராயண ஜுவாரம் வந்து எப்படின்னா ரொம்ப அதிகமான குளிர்ச்சி, சோ அதை வச்சு அந்த சிவஜுவாரத்தினுடைய வெப்பத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி இறுதியில ஒண்ணுமே இல்லாம ஆக்கி அதை அழிக்கிற நிலைக்கு வந்த உடனே சிவபெருமானுடைய அந்த சிவஜுவாரம் அந்த அந்த அஸ்திரம் வந்து சிவனுடைய அடைக்கலத்தை தேடி அழுதுட்டு இருக்கு. சிவபெருமான் அங்க வரத்துக்கு தயாரா இல்ல, இவர் கதியே இல்லாம சிவஜுவாரம் பெருமாள் கிட்ட சரணடைஞ்சு பிரார்த்தனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறது. நீரே முழுமுதற் கடவுள், எல்லா தேவர்களுக்கும் உச்சமானவர், நீரே படைப்பவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னு ஒவ்வொரு ஸ்லோகங்கள். சிவஜுவாரத்துக்கு அவ்வளோ ஒரு ஞானம் இருந்திருக்கு, அதனுடைய பிரார்த்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை எல்லா ஸ்லோகங்களும் அதுல இருக்கு. தத்துவத்தை வந்து அப்படியே சுருக்கி சாராம்சமா பிரம்மன்னா என்ன, பரமாத்மா என்ன, பகவான் என்ன, பிரம்மனோஹி பிரதிஷ்டாகும் அமிர்தசிய வயசிய சாஸ்வதசிய தர்மசிய சுகசிய காந்திகசிய ச ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்தா சர்வகாரண காரணம் எல்லா விஷயங்கள், நீரே முழுமுதற் கடவுள், எல்லா தேவர்களுக்கும் நீரே அடைக்கலம், எல்லாரும் எல்லா விஷயமும் தென்மாதியாத்தேஷு அபிக்னஸ்வராத், எல்லா விஷயத்தையும் உடனே எதுக்காக நீங்க அவதரிச்சிருக்கீங்க, பரித்ராணாய சாதுனாம் வினாஷாயிருத்தம் தர்ம பக்தர்களை காத்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இகந்தோறும் அவதரிக்கிறீங்க, மாயை
கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி உங்ககிட்ட சரணடைகிறது தான். தெய்வி ஏஷு குணமயி மமமாயா துரத்தியா மாமேவை பிரபத்தியந்தே மாயாமேத்தம் தரந்தது சர்வதர்மான் பரித்தியட்சி மாமேகம் சரண. எல்லா சாரம்சத்தையும் பிரார்த்தனைகளா செலுத்திடுறார் சிவஜோரம். கிருஷ்ணர் உடனே அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து தன் அடைக்கலத்தை கொடுக்கிறார். சோ இந்த கதையை யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கும் அபயம், எந்த ஒரு பயமும் இருக்காது சொல்லி சொல்றார். சோ பாணாசுரன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பூஸ்ட் எல்லாம் குடிச்சிட்டு, பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் எல்லாம் குடிச்சிட்டு திரும்ப எல்லா சக்தியோட திரும்ப எல்லா ஆயுதங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வராரு. வந்த உடனே ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை கிருஷ்ணர் நோக்கி செலுத்துறாரு. கிருஷ்ணர் ஒரே சுதர்சனத்தை அமைச்சு எல்லா ஆயுதங்களையும் அழிச்சுடுறார். எல்லா கைகளையும் அழிச்சு வெட்டி சாச்சிடுறார். நாலே கையை விட்டு வைக்கிறார். இப்போ சிவபெருமானே வந்து கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சோ சிவபெருமானும் எல்லா விதமான கிருஷ்ணருடைய புகழ்ச்சியையும் சொல்லி பிரார்த்தனை செய்யறாங்க. பக்தி மூலமா மட்டும்தான் அவங்களை வந்து அணுக முடியும். யோகி நாம் அபி சர்வேஷாம் மத்கதே நந்தராத்மன ஸ்ரத்தாவான் பஜதே யுமம் சமயுக்த தமோ மதாக. பக்தியினுடைய மகிமையை பேசுறாங்க. 10 அவதாரங்கள் சொல்லி எல்லாத்துக்கும் நீரே காரணம் சொல்றாங்க. எப்படி மாயை, அதாவது சூரியனுடைய சக்தியாலதான் வந்து நீர் மேல போய் அது வந்து ஆகாயமா மாறுது அப்படிங்கறது தெரியும். அதே மேகம் சூரியனை நம்மளுடைய பார்வையிலிருந்து மறைக்குது. அந்த மேகம் அப்படிங்கிறது சூரியனுடைய சக்தியால தான் உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த மேகம் சூரியனை மறைச்சிருது. சோ ஆனா சூரியனை எதுவும் மறைக்கல, மேகம் சூரியனை மறைக்கல. என்ன மறைச்சிருக்கு? நம்மளுடைய பார்வையிலிருந்து சூரியனை மறைச்சிருக்கே தவிர சூரியனை மறைக்க முடியாத மேகம். சோ அதேதான் மாயையுடைய சக்தியும் கிருஷ்ணருடைய சக்தி தான். சோ மாயை கிருஷ்ணரை நம்மளுடைய பார்வையிலிருந்து மறக்க செய்யும். கிருஷ்ணரை வந்து மாயால அண்டவே முடியாது. அதனாலதான் இங்க சிவபெருமானையே கிருஷ்ணர் வந்து படைக்கிறார். என்ன இந்த வேலையெல்லாம் நான் செய்யறதுக்கு தயாரா இல்ல, ஜெயில் இது என்னது சிறைச்சாலை, சிறைச்சாலையில நம்ம எல்லாம் கைதிகள், இது வந்து புதுசா வந்திருக்கிறோம் புரியாது. வைகுண்டத்துல இருந்து நம்ம கிருஷ்ணரை விட்டு தனியா சுதந்திரமா அனுபவிக்கணும்னு நினைச்சதுனால இங்க வந்து நம்ம அனுபவிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து சிறைச்சாலை அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். சோ இந்த சிறைச்சாலைக்கு அதிபதியா சிவபெருமானையும் துர்கா, துர்கா அப்படின்னா போன தடவை பார்த்தோம் என்னது கோட்டை. இந்த கோட்டை, இந்த கோட்டையிலிருந்து யாராலையும் எளிமையா தப்பிக்க முடியாது. என்ன கோட்டை இது? புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், கோடிக்கணக்கான ஜென்மங்கள், பிறப்பு இறப்பு முதுமை நோய் கஷ்டப்பட்டு இருக்கும். சோ அந்த சூழ்ச்சி அந்த சுழற்சியிலிருந்து யாராலையும் தப்பிக்க விடாம துர்கா தேவி நம்மளுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன ஏது விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சோ இப்போ இந்த மாயை வந்து நம்மளுடைய பார்வையிலிருந்து கிருஷ்ணரை மறைக்க முடியுமே தவிர மாயை வந்து கிருஷ்ணரை நெருங்க முடியாது. சோ மாயை கிருஷ்ணரை நெருங்க முடியாது அப்படிங்கறதுனாலதான் இந்த பௌதிக உலக மாயையுடைய இந்த பௌதிக உலக படைப்பை சிவபெருமான பாத்துக்கிறதுக்கு சொல்றாரு. அதை நம்ம பார்ப்போம். சோ அவர் வந்து சிவபெருமான் இறுதியில தயவு செய்து காப்பாத்துங்க, பானாசுரனை விட்டுருங்க, அவர் எவ்வளவோ நல்ல சேவைகள்லாம் செஞ்சிருக்கார், நல்ல பாஸ் மார்க் ரிப்போர்ட் கார்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காரு, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சரி பலி மகாராஜுடைய பையன் தானே, ஸோ ஏற்கனவே பலி மகாராஜுக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், உன்னுடைய வம்சாவளியில யாரையும் நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி, ஸோ நான் வந்து அவனுக்கு எல்லா பாதுகாப்பையும் கொடுக்குறேன், 4 கை விட்டு வச்சிருக்கேன், அதுல இருந்து அவன் ஏதாவது நல்லது செஞ்சு நல்லபடியா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு சொல்றார். ஸோ பானாசுரனன் உடனே வந்து நமஸ்காரத்தை தெரிவிச்சு நன்றி சொல்றார் கிருஷ்ணருக்கு. உஷைக்கும் மனிதருக்கும் சேர்த்து வச்சு துவாரகைக்கு அனுப்புறாங்க. ஒரே கோலாகலம், துவாரகையில எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க உஷை அனிருத்தருடைய வருகைக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் நடக்க போறது. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த உபன்யாசத்தை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, தேவர்களுடைய வழிபாடு கிருஷ்ணருடைய வழிபாடு வேறுபடுத்தி, எப்படி தேவர்கள் எவ்வளவு வரம் கொடுத்தாலும் இறுதியில கிருஷ்ணருடைய சக்தியாலதான் அவங்க இவ்வளவு வரங்களும் கொடுக்கப்பட்டாங்க. கிருஷ்ணருடைய அடைக்கலம் இல்லாம தேவர்களால எந்த வேலையும் செய்ய முடியாது சொல்லி இந்த உபன்யாசத்தை முடிக்கிறார், இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். சோ நம்ம சோ போன வாரம் சிவபெருமானை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, சோ அதை தொடர்ந்து சோ நிறைய தலைப்புகள், ஏன்னா சதாசிவன், சிவன், விஷ்ணு தத்துவா, சிவ தத்துவா, ருத்ரர்கள், அவர் விஷ்ணுவும் கிடையாது ஜீவனும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் மத்தியில சில சமயம்
நான் ஏற்கனவே சொன்ன போன தடவை 33 கோடி தேவர்களா யாரு வேணா ஆக முடியும், பிரம்மாவா கூட யாரு வேணா எந்த ஜீவாத்மாக்கள் ஆக முடியும், புண்ணியம் இருந்தாலும் சிவனா யாராலையும் ஆக முடியாது. சோ இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது சிவனுடைய நிலை ஒரு பகவானுடைய நிலைக்கு சமமா தெரியலாம், ஆனா அவர் பகவான் கிடையாது. சோ அதே சமயம் ஜீவாத்மாவும் கிடையாது. சோ இந்த விஷயங்கள், சோ சிவபெருமான்னா என்ன, சதாசிவம்னா என்ன, கைலாசம் எங்க இருக்கு, சோ யாரு சிவனை படைச்சா, சோ சிவன் பிரம்மாவுக்கு முன்னால படைக்கப்பட்டார் அப்படின்னா பிரம்மாவுடைய நெத்தியில இருந்துதானே வந்து சிவபெருமான் தோன்றுறார், அது ஏன் அப்படிங்கறது கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு எளிமையான உதாரணம், வராகர் பிரம்மாவுடைய நாசியில இருந்து, பிரம்மாவுடைய மூக்குல இருந்தா வராக பெருமாள் வரார். சோ அப்படிதான், சோ அதனால பிரம்மா தான் வராகர படைச்சார் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு வழியை எடுத்துட்டு அது மூலமா வராரே தவிர பிரம்மா வந்து வராகருக்கு காரணம் கிடையாது. கிருஷ்ணரே விஷ்ணு மூலமா வர்றார், ஆனா விஷ்ணுவுக்குமே கிருஷ்ணர் தான் காரணம். சோ இதெல்லாமே வந்து என்ன சொல்றது, ஒரு வழிமுறை, இந்த வழியில வராங்களே தவிர இவங்க இவங்களுக்கு காரணம் இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. எத்தனை பேர் சொல்லுவாங்க ராமர் தானே முதல்ல வந்தார், அப்புறம் தானே கிருஷ்ணர், நீங்க கிருஷ்ணர் வசதியா பேசுறீங்க. சோ அறியாமல பேசிட்டு இருக்காங்க, அவங்க நித்தியமானவர்கள் அப்படிங்கிறது தெரியாது. அவதாரம் அப்படின்னா அவதரிக்கிறது, மேல இருந்து கீழே வருவது, பிறக்கிறது கிடையாது. சோ அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. சோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, தத்துவம், தத்துவம்னா உண்மை, பிலாசபி, ஏகப்பட்ட தத்துவங்கள் இருக்கு. அதுல முக்கியமான சில தத்துவங்கள் என்னன்னா ஜீவ தத்துவம், விஷ்ணு தத்துவம், சிவ தத்துவம், ஜட தத்துவம், சக்தி தத்துவம், பிரேம தத்துவம், நாம தத்துவம், இந்த மாதிரி எத்தனையோ தத்துவங்கள் இருக்கு. தத்துவம்னா இறுதி முடிவு, எல்லா விஷயங்களையும் விளக்கி இறுதியா என்ன சொல்லப்படுது அப்படிங்கறதான் அதை வந்து சுருக்கமா தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்போ எல்லா விதமான தத்துவங்களையுமே ரொம்ப கடினமான தத்துவம் என்ன அப்படின்னா சிவ தத்துவம், குரு தத்துவம். ஏன் அப்படின்னா அச்சிந்தியா பேதா வேதா, அது என்ன, விஷ்ணுவும் கிடையாது ஜீவனும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் மத்தியில. இப்போ குரு என்ன சொல்லப்படுது, நம்ம டெய்லி கால்ல பாடுறோம், சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திர உக்தஸ்ததாபா எதையேவ சாத்வி கிண்டு பிரபோர் பிரிய ஏவ தஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். சாக்ஷாத் ஹரி, குரு அப்படிங்கிறவ சாக்ஷாத் ஹரி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஹரிக்கு சமமானவர் குரு அப்படின்னா என்ன, கிடையாதே, அவர் ஜீவாத்மா தான், எப்படி ஹரிக்கு சமம், ஹரிக்கு சமம் யாரும் ஆகவே முடியாது. சோ ஏன் வந்து சாஸ்திரம் ஹரிக்கு சமம் சாக்ஷாத் ஹரி சொல்றது அப்படின்னா, பிரபுபாதர் ஒரு பொருளுரைய வளர்க்கிறார், ஹரியுடைய நெருக்கம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்ததுனால சாக்ஷாத் ஹரி சொல்லப்பட்டிருக்கே தவிர அவங்க ஹரிக்கு சம்பந்தம் பட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாட்டினுடைய பிரதிநிதி இன்னொரு நாட்டுக்கு வரும்பொழுது அந்த நாட்டுக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ அந்த பிரதிநிதிக்கு கொடுப்போம், அம்பாசிடர். சோ கொடுக்குறோன்றதுனால இவர் அந்த நாட்டினுடைய தலைவர் ஆயிட முடியுமா, ஒரு பிரதிநிதி. சோ அதே மாதிரி பகவானுடைய பிரதிநிதி குரு, குரு எப்பவுமே தான் பகவான் ஆகவும் முடியாது அப்படிங்கறது தெளிவா சில பிரபுபாதர் சொல்லியிருக்கார். அது மாயாவாதம் ஆயிடும், இல்லது அத்வைத்தம், அத்வைத தத்துவம் ஆயிடும், எல்லாரும் கடவுளுடைய ஒன்றாயிடுறோம் அப்படிங்கிறது. சோ சோ ஒரே சமயம் ஒண்ணு, அதே சமயம் வேறு. பகவானுடைய நெருக்கமா இருக்கிறதுனால அவங்க சாட்சாதரி, பகவானுக்கு இவருக்கும் வேறுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் அவரும் ஜீவாத்மா தான், ஆனா முக்தி பெற்ற ஆத்மா அல்லது நித்திய முக்தாத்மா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அதே மாதிரிதான் சிவதத்துவம், விஷ்ணுவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். யாரு சிவபெருமான், விஷ்ணு தான், ஆனா பௌதிக உலகத்துக்கு இருக்கிற வேலையை செய்யறதுக்கு விஷ்ணுவுக்கு விருப்பம் கிடையாது. எதுக்கு இந்த கச்சடா வேலையை செய்யணும், சோ வீட்டுல வந்து எத்தனையோ பெரிய பெரிய வேலை இருக்கலாம். இப்போ நாட்டுக்கு பிரதமரே எடுத்துக்கோங்க, சிறைச்சாலை இருக்கு, கைதிகள் இருக்காங்க, திருடங்க இருக்கிறாங்க, ரவுடிங் இருக்காங்க, எதுக்கு பிரதமர் வந்து ரவுடிங்கூடையும் திருடங்கூடையும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அவங்களுக்கு அவருக்கு வேலையா இல்ல, எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கு. சோ அந்த மாதிரி பெருமாளுக்கு வந்து எவ்வளவோ வேலைகள் இருக்கு, எவ்வளவோ லீலைகள் இருக்கு, எவ்வளவோ மற்ற விஷயங்கள் இருக்கு. நம்மள மாதிரி ரவுடிகள் கிட்ட அவர் வந்து தலையிடும் தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்கோர்ஸ் கருணாவதாரம், கருணாமூர்த்தி நம்மளை காக்குறதுக்காக தான் வர்றார். அவர் எவ்வளவு நம்ம நிந்திச்சாலும் பல அவதாரங்கள் எடுத்து பல தன்னுடைய சகாக்கள், தன்னுடைய சீடர்களை அனுப்புறார், தன்னுடைய பக்தர்களை அனுப்புறார். சோ இருந்தாலும் அந்த பௌதிக விஷயங்கள்ல வந்து படைக்கிறது அழிக்கிறது, அந்த நிர்வாகத்துக்கு எத்தனையோ தேவர்களை படிச்சு சிவபெருமானை துர்காவையும் அதிபதியா வச்சு விட்டுடுறாரு. சோ அதை வந்து நம்ம போன வாரம் பார்த்துருந்தோம். சோ அவர் இதை செய்யும் பொழுது எப்போ விஷ்ணு உடைய அவதாரமான அந்த சம்பு மாயாதேவிக்கு கிட்ட வராங்களோ, மாயாதேவி அணுகுறாங்களோ, அப்போ
சிவபெருமான் மாயையால தாக்கப்படலனாலும் மாயைக்கு ரொம்ப கிட்ட இருக்காங்க. எந்த அளவு கிட்ட, நம்ம எல்லாம் மாயை மடியில தூங்குறோம், ஆனா அந்த மாயை சிவபெருமானுடைய மடியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கிட்ட இருக்காரு. விஷ்ணு கிட்டயே மாய வர முடியாதோ, அறியாம எங்க வெளிச்சம் இருக்கும் பொழுது அங்க இருளுக்கு ஏதாவது இடம் இருக்கா? சோ சில சமயம் சொல்றது உண்டு, நம்ம ஜீவாத்மாக்கள் பௌதிக உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற ஜீவாத்மாக்களுடைய கஷ்டம் விஷ்ணுவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஏன், உதாரணத்துக்கு இருட்டு இதெல்லாம். சோ சூரியன் இங்க வரும்பொழுது என்ன ஆயிரும், சூரியன் இருட்டு எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. சோ அதனால குருமார்கள் தான் நம்மளுடைய கஷ்டத்தையே கிருஷ்ணருக்கு எடுத்து சொல்றாங்களாம். பெரிய வைஷ்ணவர்கள் கருணை உள்ளவன், இவ்வளவு கஷ்டப்படுறான், இவனை காப்பாத்துன்னு சொல்லி நம்மளை பரிந்துரைக்கிறதே வைஷ்ணவர்கள் தான். சோ அந்த மாதிரி சிவபெருமானனுடைய வேலை செய்யறதுக்கு விஷ்ணுக்கு விருப்பம் கிடையாது. சோ அதனாலதான் சிவபெருமானை வந்து அவர் உருவாக்கலர். சோ அவர் எப்போ மாயை கிட்ட வராரோ அப்போ அவர் பௌதிக விஷயங்களால பாதிப்பு அடையிற மாதிரி தெரியுது. ஆர் ஆறா இல்லையா பார்க்கலாம் மேலும். சோ இப்போ நம்ம ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண், சைவர்கள் வைஷ்ணவர்களுக்கு சண்டை சச்சரவு, அந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய லட்சியம் கிடையாது. இதெல்லாம் சொல்றது மூலமாக வந்து பிளவு ஏற்படுத்தி, அதுல இதெல்லாம் இந்துக்கள்லாம் ஒன்னா இருக்கணும் வேற நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க ஏங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்காங்க. உண்மையே சொல்றோம், எத்தனையோ போலி ஆட்கள் எவ்வளவோ வந்து அபத்தமா பேசுறாங்க மக்கள் அதிகமா சேர்க்கணும்ன்றதுனால. ஆனா நம்ம வந்து சாஸ்திரம் ஆச்சாரியர்கள் எல்லாரையுமே மதிக்கிறோம், ஒரு எறும்பை கூட நம்ம மதிக்கணும். சிவபெருமான வந்து அதுல ஏமாத்திரம், அவர் எவ்வளவு பெரிய ஆத்மா. சோ அவரை வந்து யாரையும் அவமரியாதையே செய்ய போறது கிடையாது. அப்படி செஞ்சா நம்மளால பக்தியில முன்னேற முடியாது. சோ அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ இப்போ எத்தனை ராமானுஜாச்சாரியர், ஆழ்வார்கள், மத்வாச்சாரியா, சைத்தன்ய மகாபிரபு, ஆதிசங்கரர், எல்லா ஆச்சாரியர்கள், எல்லா சாஸ்திரமும் விஷ்ணு கிருஷ்ணர் நாராயணர் முழுமுதற் கடவுளாக சொல்றான். 108 திவ்ய தேசம், ஏதாவது ஒரு திவ்ய தேசத்துல ஒரு முருகன் கோயில், ஒரு சிவன் கோயில், ஒரு பாபா கோயில் ஏதாவது இருக்கா? எவ்வளவு பெரிய, ஏன் ஆச்சாரியர்கள் செய்யல, ஏன் கட்டல? விஷ்ணு, விஷ்ணுடைய அவதாரங்கள், லக்ஷ்மி, ஆண்டாள், அவங்களுடைய பக்தர்கள், அவங்களுக்கு தான் சன்னதி இருக்கே தவிர எத்தனை கோயில்களுக்கு போறோம்? ஏன் ஆச்சாரியர்களுக்கு தெரியாதா? இஸ்கான்லயே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய பெரிய கோயில்கள் கட்டுறோம், எல்லாம் ஒண்ணு அப்படின்ட்டோம்னா லைஃபே ஈஸி ஆயிரும். இது நம்ம வாழ்க்கையும் ஈஸி, அவங்க வாழ்க்கையும் ஈஸி, நம்மளுக்கும் நன்கொடை ஈஸியா கொடுத்துருவாங்க. நம்மளும் மணி மணி கணக்குல உட்காந்து சாஸ்திரத்திலயும் படிச்சு இந்த ஜூம் கிளாஸ் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் தமிழ் வேற வராது, மூளையும் அவ்வளவு கிடையாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்த்து சொல்லி ரொம்ப கஷ்டம்தான், என் பாடு எனக்கு தான் தெரியும். சோ இதெல்லாம் தேவையா? எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லிட்டோம்னா வர மக்களுக்கும் சௌரியமான ஒரு விஷயம், அவனும் துன்பம் அடைய மாட்டான். என்ன இவங்க வந்து கிருஷ்ணர் மட்டும்தான் கடவுள் சொல்றாங்க, பாபா கடவுள் இல்லைன்றாங்க, சில சமயம் அயோக்கியன்னு சொல்றாங்க, ஏன் அப்படி அப்படின்னா உண்மை உண்மை பேசிதான் ஆகணும், உண்மை கசக்கும். மக்களை சேர்க்கணும்னா நம்மளும் போய் சொல்லலாம். எத்தனையோ போலி குருக்கள் அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அவங்கள மாதிரி இருந்து ஏமாத்தணும்னு நினைச்சோம்னா ஏமாத்தலாம். பட் இல்லை, உண்மையை சொல்லணும். ஆச்சாரியர்கள் சாஸ்திரம் என்ன சொல்றதோ, கிருஷ்ணர் என்ன சொல்றதோ மாற்றாம சொன்னாதான் உண்மையா இருக்கிறவங்க நம்மளை நோக்கி வருவாங்க, அவங்களும் நல்லது அடைவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால தெளிவா இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். சிவபெருமான தக்ஷாவே புரிஞ்சுக்கிறது கஷ்டப்பட்டார். யாரு தக்ஷா? மாமனார் சதி, பார்வதிக்கு முன்னால சதி, அவங்களுடைய மறு அவதாரம். சோ சதியுடைய தெரியும் எந்த அளவுக்கு அந்த கதையெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சோ தக்ஷன் சிவபெருமான சொந்த மாமனார், அவர் மாமனார் மட்டும் இல்லாம பிரஜாபதி, பிரஜைகளை உற்பத்தி செய்கிறவர். அவராலேயே சிவபெருமானை தெளிவா புரிந்து கொள்ள முடியல. சோ கொஞ்சம் வினோதமான ஒரு சில விஷயங்கள்னால நிறைய சிக்கல்கள். சோ அதை வந்து ரொம்ப கவனமா இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர்களை வழிகாட்டுதல்னால தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். சோ க்ஷீரம் யதாததி விகார விசேஷ யோகா சஞ்சாயதே நஹி ததா ததக் அஸ்தி ஹேதோ யக்ஷம்புதாமபி தத சமுபைத்ய காரியாத் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் வஜாமி. பிரம்மசமீதை, பிரம்மசமீதையில இது 5வது அத்தியாயத்துல 45வது ஸ்லோகம். சோ இதனுடைய அடிப்படையில நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம்.
சோ ஒரு முக்கியமான ஸ்லோகம் இது. சிவபெருமான் தயிரை போன்றவர் ஆவார். தயிர் என்பது பாலின் பிரித்தோர் வடிவம். தயிரை பால் என்று கருத முடியாது. அதுபோல் சிவபெருமானும் பகவான் விஷ்ணுவிற்குரிய சக்திகள் அனைத்தும் பெரும்பாலும் உடையவராகவும் உயிர்களின் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராகவும் விளங்குகிறார். ஆயினும் தயிர் எப்படி பாலாக கருதப்படுவதில்லையோ அதுபோல் அவரும் பகவான் விஷ்ணுவை போல் கருதப்படுவதில்லை. சோ எப்படி பாலில் இருந்து பாலில் புளியோ இல்லை உரைய போடும் பொழுது தயிரா திரிபடை தயிரா மாறுதோ, பால்ல இருந்து தான் தயிர் வருது. தயிர் என்ன, பால்ல இருந்து தான் வருது. ஆனா பாலுக்குடைய குணங்கள் அதுல இருக்காது. பால்ல இருந்து நம்ம தயிராக்கிக்கலாம். ஸோ பால் அப்படின்னா பாலுடைய நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம், தயிருடைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். தயிர் அப்படிங்கிற பொழுது தயிர் பாலுடைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு காட்டாது. ஸோ பிரபுபாதர் பொதுவாக ஒரு உதாரணம் கொடுப்பார். பொதுவா பேதி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா தயிர் சாப்பிட்டா நின்று போயிடும், பால் நிறைய சாப்பிட்டா பேதி ஆகும். பால்ல இருந்தா தயிர் வருது, ஆனா ரெண்டுத்துக்கும் ரொம்ப எதிரான குணாதிசயங்கள். ஸோ ஸோ பால் இருந்ததுன்னா பாலுடைய மகிமையை நம்ம எடுத்துக்கலாம், தயிருடைய அது விஷ்ணு அப்படின்னா சிவனுடைய மகிமைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா சிவபெருமான் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது விஷ்ணுவுடைய மகிமைகள் அவர்கிட்ட கிடையாது. அந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நாம் பார்த்தோம் திருடர்கள், பௌதிக கட்டுண்ட ஆத்மாக்கள். ஸோ இதுல இந்த விஷயங்கள் எதுக்கு விஷ்ணு தலையிடணும்னு சொல்லி சிவபெருமானை உருவாக்குறார். இது ரொம்ப என்ன சொல்றது, பொறுப்புள்ள ஒரு கடமை, முக்கியமான கடமை. இது ஜெயில் தாங்க, ஜெயில நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து யாரையோ விட்டுருக்கலாம். இல்லை, ரொம்ப முக்கியமான பொறுப்புள்ள ஒரு பக்தரை வந்து இந்த அவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு. என்ன பொறுப்பு? இப்ப நம்மள வந்து எத்தனை ஜீவாத்மாக்கள் கஷ்டப்பட்டு இருக்கு, கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் பல கோடி ஜென்மங்களா கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கும் மோட்சம் கொடுக்கணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தி எடுத்துக்கணும். ஸோ நம்மளும் நல்வழிக்கு வரணும் அப்படின்னா அந்த ஒரு எண்ணத்தை வச்சுதான் கிருஷ்ணர் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்காரு. இப்போ சிறைச்சாலை கூட அரசாங்கம் ஏன் உருவாக்கி இருக்கு அப்படின்னா, திருடன்னா சுட்டு தள்ளிடலாமே, நிம்மதியா போச்சு. இவனுக்கு வந்து சோறு ஊட்டி பால் ஊட்டி அவனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அவனுக்கு காசு கொடுக்கணும், ஏதாவது தலைவலி இல்லையா? திருடனியா அட்ட சுட்டு தள்ள முடிஞ்சிருச்சு, எல்லாரும் நல்லா இருப்பான், அவனும் நல்லா இருப்பான். அப்படி இருந்தா அப்புறம் நம்மளுக்கு எது என்ன அவன் சொல்லணும்? இப்ப நம்ம வந்துட்டோம் கிருஷ்ணரை எதிர்த்து, நம்ம இன்னைக்கு மாறுவதற்கு முயற்சி செய்துட்டு இருக்கோம். இப்ப நம்மளுக்கு தெரியுது கிருஷ்ண பக்தியுடைய சுவை என்ன, என்னை காப்பாத்துறதுக்கு எத்தனை பக்தர்கள் முயற்சி எடுத்திருக்காங்க, கிருஷ்ணருடைய இந்த படைப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறது தெரியுது. ஜெயிலா இருந்தாலும் சிறைச்சாலையா இருந்தாலும் பொறுப்போட இந்த விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் திரும்ப பகவான் கிட்ட போகணும்ன்றதுனால. சோ யமராஜருக்கு, துர்கா தேவி, சிவபெருமான், இதெல்லாம் வந்து தேங்க்லெஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்லெஸ் டாஸ்க்னா அதாவது அவங்க செய்யற வேலையை சில சமயம் நன்றி கடனே செலுத்த முடியாது, அந்த மாதிரி வேலை. யமராஜ் என்ன பண்றாரு, தண்டனம் கொடுக்குறாரு. பெரிய பக்தர் பகவானுடைய பக்தர் சிவபெருமான். துர்கா என்ன பண்றாங்க, இங்க இருந்து எவனையும் தப்பி கூடாம ஃபுல் செக்யூரிட்டி சிஸ்டத்தை வச்சுட்டு இருக்காங்க. தப்பிச்சு போனா மோட்சம் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கலாம். தப்பி கூடதான் வச்சிருக்காங்கன்னா ஏன் தப்பி கூடாம வச்சிருக்காங்க? ஏன்னா அப்புறம் நம்ம கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, போயிட்டு சன் டிவி இல்லையா, ஐபிஎல் மேட்ச் இல்லையா, நியூக்ளியர் பாம் இல்லையா, 5G கனெக்ஷன் எல்லாம் வராதா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களுக்கு எடுத்துரும். சோ இங்க எதுக்காக அனுப்பப்பட்டிருக்கும், நம்மளுடைய திரிபடைந்த அந்த ஆசைகளை தூய்மைப்படுத்தி கிருஷ்ணருடைய சேவை மூலமாக எப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. ஜீவாத்மாவுடைய ஜீவேர சொரூபமே நித்தியேர கிருஷ்ணதாஸ். நம்மளுடைய சொரூபம் வந்து, ஆத்மாவுடைய சொரூபம் என்ன, கிருஷ்ணருடைய நித்திய தாசர்கள். அந்த சொரூபத்துல இருந்தா மட்டும்தான் ஜீவாத்மாவுக்கு சந்தோஷமே தவிர வேற எந்த வழிகள்லையுமே சந்தோஷம் அடைய முடியாது. சோ எப்போ நம்ம இந்த விஷயத்தை உணர்ந்து திறந்துடமோ அப்போ நம்ம பகவான் கிட்ட, அது வரைக்கும் மாயாதேவி நம்மளுக்கு என்னது குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம், அப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமா அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான். 100% மார்க் வாங்கினாதான் ப்ரோக்ரஸ் பாஸ் மார்க் கொடுத்து சீட்டு கொடுத்து மேல அனுப்புவாங்க. அது வரைக்கும் போக முடியாது. போனோம்னா நம்மளுக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் பிரச்சனை, கிருஷ்ணருக்கும் பிரச்சனை, அங்க இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. எதுக்கு அந்த பாடு சொல்லிதான் நம்ம தனியா வச்சு நம்மளை வச்சிருக்காதீங்க. சோ இந்த குழப்பம் இசை, இப்ப சிவபெருமான் துர்கை அவங்களாம் செய்யற காரியம், யாரையும் வெளில விடாம திருசூலத்தை வச்சு
அசுரர்களை வந்து அந்த திருச்சூலம் வச்சு இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கு. பார்க்கும்பொழுது அஃப்கோர்ஸ் அறியாமையில அது ரொம்ப நல்லதா நினைச்சு நிறைய பேர், அஃப்கோர்ஸ் அவங்க பகவானுடைய பக்தர்கள், பகவானுடைய பிரதிநிதியை தான் இந்த விஷயங்கள் ஒரு சேவையாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ பட் மக்கள் ஏன் அந்த சேவையை செய்யறாங்க தெரியாமலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வழிபாட்டு செய்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த விஷயங்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். குணாவதாரம் பார்த்தோம், பிரம்மா விஷ்ணு சிவன். பிரம்மா வந்து ரஜோகுணம், விஷ்ணு சத்துவகுணம், சிவன் தமோகுணம். விஷ்ணு எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர், திவ்யமான நிலையில இருக்கிறவர் தான் விஷ்ணு தான். ஆனா பிரம்மாவும் சிவனும் பௌதீக குணங்களான அந்த ரஜோகுணத்துக்கும் தமோகுணத்துடைய அந்த தமோகுணத்துக்குடைய ஆட்சி, அந்த அவர் தமோகுணத்துல கிடையாது, ஆனா தமோகுணத்தை வந்து ஆட்சி செய்பவர், தமோகுணத்துல இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்காக அவங்களுக்கு பொறுப்பேற்று இருக்கார். காலேஜ்ல எல்லாம் போய் பிரச்சாரம் பண்றோம், பிரபு நீங்க போங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்கால பிரச்சாரம் பண்ணுங்க, நீங்க போங்க சுவிட்சர்லாந்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்க, நீங்க போய் சிங்கப்பூர்ல போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நீங்க வந்து இந்த பேய்கள்லாம் அங்க ஏதோ இருக்குதான், இந்த பேய்களுக்குலாம் கொஞ்சம் சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் கிளாஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னா யாரு யார் ஒத்துப்பா? ஒரு ஒரு பூரா ஒரு பாம்பு ஒரு தேளுக்கு கூட குடும்பம் இருக்கு, அடைக்கலம் இருக்கு, பேய்களுக்கு இருக்கா? அப்பேற்பட்ட நிலையில இருக்கிற ஆத்மாக்களுக்கும் ஒரு நற்கதி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சவர் தான் சிவபெருமா. அந்த தமோ குணம், தமோ குணம்னா கீழ்குணம், கீழ்குணத்துல இருக்கிறவர்களையும் நல்ல விதத்துல முன்னேற்றணும். சோ அதனால சில பிரபுபாட் சொல்வார், அவருடைய ஒரு வைஷ்ணவர் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய ஒரு குவாலிட்டி குணம், வைஷ்ணவர் குணம் என்ன? கருணை. சோ அது சிவபெருமானுக்கு இருந்திருக்கு. சோ பகவானுக்கு சமம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கு அர்த்தம் என்ன, சமம் கிடையாது. எப்படி ஒரு குரு கிருஷ்ணருக்கு சமம் சொல்றாரோ அந்த அர்த்தத்துல தான் சிவபெருமானை நம்ம எடுத்துக்கணும். அவர் சமம் கிடையாது, நெருக்கமா இருக்கிறதுனால சில சமயம் பகவானுக்கு பகவான் அப்படின்ட்டு சிவபெருமான் அழைக்கிறது உண்டு, பகவானுக்கு சமமா வந்து பார்க்கறது உண்டு, சொல்றது உண்டு. சோ பத்ம புராணத்துல அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு, நான் கடைசியில உங்களுக்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் காட்டுறேன், அது எந்த இடத்துல இருந்து எந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மேற்கோளையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை கடைசியில காட்டுறேன். எஸ்து நாராயணம் தேவம் பிரம்மருத்தாதி தெய்வத சமத்வேனைவ வீக்ஷதே சபாஷாண்டி பவே த்ருவம். அதே சமயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பத்ம புராணத்துல, நாராயணரையும் சிவமும் சமமா யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க அபராதிகள், பாஷாண்டிகள் அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் ரொம்ப தெளிவா சொல்றது. சோ ஒரு பக்தர், ஒரு வைஷ்ணவர், ஒரு மகாஜனர், 12 மகாஜனங்கள்ல ஒருத்தர் சிவபெருமான். ஒரு வைஷ்ணவர்களே சிறந்த வைஷ்ணவர், வைஷ்ணவானாம் யதா பாகவதம் என்ன சொல்றது, எல்லா வைஷ்ணவர்களையும் சிவபெருமான் வசதியானவரும், அப்பேற்பட்ட வைஷ்ணவர். அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எல்லா நதிகள்லயே கங்கை உயர்ந்த நதி, எல்லா விதமான நபர்கள்லயே கிருஷ்ணர் உயர்ந்தவர், வைஷ்ணவர்கள்ல சிவபெருமான், சாஸ்திரங்கள்ல பாகவதம் அப்படின்னு சொல்றது. சோ அவர் எப்ப பார்த்தாலும் என்ன பண்றார், வைஷ்ணவர்னா என்ன பண்ணுவார், ராம சங்கீர்த்தனம் நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். சிவபெருமான் கடவுள்னா ஏன் அவர் வந்து எப்பவும் தியானத்திலே இருக்கணும்? பார்க்கலாம் கையில வந்து அவரும் ஜபமாலை வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டே இருக்கார். சோ பகவான் யாருமேலையும் தியானம் பண்ண அவசியம் கிடையாது. சோ அவர் என்ன பண்றார், பார்வதி கேட்டப்போ ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சஹஸ் நாமத்துல்யம் ராமநாம வரானனே. சோ எப்ப பார்த்தாலும் சங்கர்ஷனரை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார், ராமரை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. போன வாரம் நம்ம பார்த்திருந்தோம் த்விதிய சங்கர்ஷனருடைய விரிவாக்கம் ஆன சதாசிவன். சதாசிவன் விஷ்ணு தத்துவம் தான், அப்பேற்பட்ட விஷ்ணு தத்துவமே சங்கர்ஷ்ணருடைய தாசரா வந்து தன்னுடைய உணர்வு வச்சுட்டு இருக்காங்களாம். சிவ தத்துவத்தையே சொல்லல, விஷ்ணு தத்துவமான சதாசிவமே சங்கர்ஷ்ணருடைய தாசரா அவருடைய உணர்வு இருக்குமா, அதனாலதான் சங்கர்ஷன் ஆதிசேஷன், ஆதிசேஷனுடைய ஞாபகார்த்தமா அந்த பாம்பு வச்சுட்டு இருக்காரு. யாரும் சதாசிவன், சதாசிவன் கிட்ட இருந்து வந்த சிவன், அதனாலதான் பாம்பு வச்சுட்டு இருக்காரு. சோ சதாசிவனே வந்து விஷ்ணுடைய தாசரா பாவிக்கும் பொழுது சிவ தத்துவத்தை பத்தி நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாது. கிருபா சிந்து உபயோச்ச பதிதானாம் பாவனேபியோ. வைஷ்ணவர் அப்படிங்கறதுனால நான் ஏற்கனவே சொன்னேன், எப்ப எப்படி எல்லா ஜீவாத்மாக்களையும் நற்கதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட அவர் இருக்காரு சொல்லி. சோ அவருடைய அவர் பெரிய வைஷ்ணவர்ன்றதுனால பௌதிக விஷயங்கள் மேல பற்று வைக்காம இருக்கிறார். அவர் எங்க தங்கி இருக்கார், சிவபெருமான் சுடுகாட்டுல இருப்பார், மசானத் சுடுகாட்டுலதான் எப்பவும் இருப்பார். அவருடைய காஸ்மெட்டிக்ஸ் என்ன சொல்லுவீங்க, காஸ்மெட்டிக்ஸ்
அலங்கார பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸ். ஸோ ஃபேர் அண்ட் லவ்லி, டவ் சோப்பு, அது போடுறாரு. சாம்பல், அதுவும் எந்த சாம்பல், விறகடுப்பில் இருக்கிற சாம்பல் கூட கிடையாது, மசானம், சுடுகாடில் இருக்கிற சாம்பல் எடுத்து தடவின்னு இருக்கார். அவருடைய ஜுவல்ஸ், அலங்காரி, அவர் தன்னை எப்படி அலங்கரிச்சுட்டு இருக்காரு, ஏவிஆர் ஜுவல்லரி, பீமா, ஜோய லுகாஸ்ல இருந்து எல்லாம் தங்கங்கள், வைரம், வைடூரியங்கள் எல்லாம் போட்டுன்னா இருக்காரு. இல்ல, எலும்புகூடு, பாம்பு, எல்லாமே அவர் சிவம் அப்படின்னாலே மங்களகரமானது அப்படிங்கறது அர்த்தம். ஆனா அவர் சுத்தி இருக்கிறதெல்லாம் அமங்கலம் தான், ஏன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். துர்கை மொத்த உலகத்துக்கே அதிபதி, அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, மார்ஸ், ஜூபிட்டர், எல்லாமே பக்கத்திலே இருக்கிறாங்க. ஆனா சிவபெருமான் நினைச்சா என்ன, பிளிப்கார்ட், அமேசான்லாம் ஒண்ணுமே கிடையாது, என்ன வேணா டோர் டெலிவரி ஆயிரும். எல்லாத்துக்கும் அதிபதி அவங்க தானே, துர்காதேவி தானே, தன்னுடைய மடியில உட்கார வச்சிட்டு இருக்காங்க. துர்காதேவி சேவை பண்ணிட்டு இருக்காங்க சிவபெருமானுக்கு. என்ன நினைச்சாலும் அவரால் அடைய முடியும், ஒன் கிளிக். ஸோ ஒரு கிளிக் பண்ணா எல்லாம் என்ன வேணா கிடைக்கும். ஆனா அவரு அம்பானியுடைய பங்களா பார்க்கலாம், பணக்காரன் அந்த என்ன பேரு, இலான் மாஸ்க், இலான் மாஸ்க் உடைய வீடு பாருங்க, அம்பானியுடைய வீடு பாருங்க, அப்படிலாம் யூடியூப் சேனல்ல வரும். சிவபெருமானுடைய வீடு என்ன, மல்டி ஸ்டார் ஹோட்டல், கூரையே இருக்காருனால மேல ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கும், மல்டி ஸ்டார் ஹோட்டல் அதுக்கு பேர். ஒரு செடி கீழே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு வைஷ்ணவர் அங்கிறதுனால இது எப்படின்னா, மாயை தேவியை வச்சு எல்லாரையுமே வந்து அவர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் எப்படி ஜாகிரதையா இருக்கிறப்பாரு, ஐயோ வேண்டாம், தொட்டா பிரச்சனை, பற்றற்ற நிலை. இது எப்படின்னா, ஆப்பிள் போனை உருவாக்குனவர், அவங்க பசங்களுக்கு ஆப்பிள் போனே கொடுக்கலையா, ஐபோன், ஐபோன்லாம் ஐஐ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஆனா அவங்க பசங்க கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவர் கொடுக்கவே இல்லையா பசங்களுக்கு, அவர் இன்டர்வியூல சொல்லிட்டார். அந்த மாதிரிதான் சிவபெருமான் எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் ரொம்ப கவனமா வந்து, ஏன்னா அவர் தான் துர்காதேவியுடைய தலைவர், மாஸ்டர், கண்ட்ரோலர், துர்காதேவியை கட்டுப்படுத்துறவரே அவர் தான். ஸோ துர்காதேவி அவங்க கிட்ட எந்த வேலையும் காட்ட முடியாது. ஸோ அவங்களும் கிருஷ்ணருடைய சேவைக்காக தான் எல்லாத்தையும் செய்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு சிறந்த யோகி அவர். யோகி அப்படின்னா கீதை என்ன சொல்றது, ஒரு யோகியா ஒருத்தர் இருக்கணும்னா பிரம்மச்சாரியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதே சமயம் ஒரு உயர்ந்த கிரகஸ்தர். கிருஷ்ணர் சொல்றார், அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரத்தை காமோஸ்மி அப்படிங்கிறார், தர்ம விருத்த பூத்தேஷு, தர்மத்துக்கு விருத்தமா எதிர்த்து இல்லாம காம காம செயல்பாட்டுகள்ல எந்த ஒரு கிரகஸ்தர் ஈடுபடுறானோ அத்தகைய காமமும் நானே சொல்றார். ஸோ கணேஷா, ஸ்கந்தா, பசங்க, குடும்பம் இருக்கு. மக்கள் பொதுவா சிவபெருமான் கிட்ட நல்ல ஒரு கணவருக்கோ நல்ல ஒரு குடும்பத்துக்கோ சிவபெருமான் துர்கை கிட்ட பிரார்த்தனை செய்யறது தெரியும் நம்மளுக்கு. ஸோ எத்தனையோ விதங்கள்ல கிருஷ்ணருக்கு அவர் சேவை புரிகிறார். விஷ்ணுவை எப்பவும் புகழ்ந்து பாடின்னு இருக்கார். ஸோ நம்மளுக்கு எல்லாம் தெரியும், பின்னால் அந்த படத்தை பாக்குறீங்க, சிவபெருமான் ஹாலஹலா அப்படிங்கிற ஒரு அந்த விஷத்தை ஏற்றுக்கொண்டது. அந்த மந்திர மலை எல்லாரும் வந்து கடையறாங்க, தேவர்கள், அசுரர்கள், ஒரு பக்கம் எத்தனையோ பொருட்கள் வருது. ஸோ விஷம் வரும்பொழுது எல்லாம் கிருஷ்ணர் அணுகும்பொழுது கிருஷ்ணர் சொல்றார், எனக்கு சமோசா, ஸ்வீட் ரைஸ் எல்லாம் கொண்டு வாங்க, இதெல்லாம் சிவபெருமான் கூட்டு போங்க, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காமிச்சிட்டார். சிவபெருமான் என்ன பண்றார், மண் முட்டி போட்டுட்டு அதை குடிச்சு, நம்மளுக்கே தெரியும் எங்க அத்தை ஆரம்பத்துல ஞாபகத்துக்கு கிருஷ்ண பக்திக்கு வந்த உடனே அவ்வளோ ஒரு பொறாம அவங்களுக்கு, இந்த கிருஷ்ணர் பக்தி மேல, விஷ்ணு மேல ஒரு சாக்தர்கள், சக்தியை பின்பற்றுறவங்க. இந்த லீலையை அவங்க மேற்கொள் காட்டிதான் உங்க நீ சொல்றிய வசதியான அந்த கிருஷ்ணர் விஷ்ணு எல்லாம் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்னா எடுத்துக்கிட்டாரு. பிரச்சனைன்ட்டு வரும்போது என்ன பண்றாரு, சிவபெருமான் அமைச்சு வச்சிருவாரு. நல்ல நல்ல லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்ஸ், நல்ல சொகுசா அனுபவிக்கிற ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. லக்ஷ்மி தேவன் தான் எனக்கு கூடு, இதை வந்தா எனக்கு கூடு, நல்ல பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டாரு. இதெல்லாம் உபயோகம் இல்லையோ, மிச்ச சொச்ச எல்லாத்தையும் சிவபெருமான் கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லி, என்ன அது அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு பொறாமைய பார்க்க முடிஞ்சது அவங்களுக்குள்ள. யாருக்கு ஏன் கிருஷ்ணர்கிட்ட பொறாம அப்படிங்கறது சில சமயம் புரியாம போகலாம், ஆனா தெரியுது தெளிவாக. அவருக்கு கொடுக்காம அவருடைய சக்திகளை நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் அந்த பொறாமையுடைய வெளிப்பாடு. சோ சிவனுக்கு நீலகண்டா அப்படிங்கிற பெயர், ஏன், அந்த விஷத்தை அவர் பருகினதுனால அவருடைய தொண்டை பக்கம் நீலம், நீல
நீளமாக மாறுறதுனா நீலகண்டம். சோ எந்த அளவுக்கு அவருக்கு சக்தி இருந்திருக்கு பாருங்க, கருணை இருந்திருக்கு. உலகம் அழியறதுக்கு பதில் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஆனா சிவபெருமான் சாஸ்திரத்துல என்ன சொல்றார், என்னால எப்படி அதை வந்து செய்ய முடிஞ்சது, அச்சுதா கோவிந்தா அனந்தா ராமா அப்படிங்கிற நாமங்களை நான் உச்சரிக்க முடிஞ்சதுனாலதான் அந்த விஷத்துல இருந்து என்னால பாதிப்படையாம இருக்க வச்சேன், என்னால இங்க அதை இங்கேயே அதை தாக்கு பிடிச்சு வைக்க முடிஞ்சது. எந்த ஒரு சோ நீலகண்டா. சோ அதுவும் இல்லாம சாஸ்திரங்கள் ஆச்சாரியர்கள் இந்த உள்ள அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் கருணீலம் இல்லையா. சோ எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணர் ராமா அப்படிங்கிற நாமத்தை சிவபெருமான் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அவருடைய தொண்டை பகுதி நீல வண்ணமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்தரங்கமான ஒரு அர்த்தத்தையுமே வந்து சொல்றாங்க. ஏன்னா நாம நாமி, பகவானுடைய நாமத்துக்கும் அவருக்கும் வேறுபாடு இல்லை. சோ பகவான் வந்து நீல வண்ணமா இருக்கார், சோ அவருடைய நாமம் உச்சரிச்சுட்டு இருக்கிறதுனால சிவபெருமானுடைய தொண்டையும் எப்பவும் நீலகண்டனா இருக்கு அப்படின்னு. சோ அப்புறம் அத்வைத ஆச்சாரியாவ சிவபெருமான் வரும்பொழுது சைத்தன்யர் வந்து ஸ்ரீமதி ராதை கிருஷ்ணருடைய அவதாரத்த ராதையுடைய மனோபாவத்துல கிருஷ்ணர் வந்து சைத்தன்யரா வரார், பலராமர் நித்யானந்தரா வரார், அத்வைத்தர் யாரு சிவபெருமான் விஷ்ணுவுடைய கம்பைண்ட் சேர்ந்து அவதாரம். சோ சிவபெருமான வரும்பொழுது சைத்தன்ய மாபு சொல்றார், அத்வைத ஆச்சாரிய அங்க படம் பார்க்கலாம், எப்படி சாலு கிராமத்தை வச்சு துளசியும் மற்றும் கங்கா தண்ணியை வந்து பயன்படுத்தி சைத்தன்ய மாபுடைய வருகைக்காக வேண்டினாங்க. எந்த அளவுக்கு ரொம்ப கருணையோடு மக்களை காப்பாற்றணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு பகவான ரொம்ப ஏங்கி ஏங்கி கூப்பிட்டாருன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, இவர் கூப்பிட்டதுனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் சைத்தன்ய மகாபிரபு. சோ அந்த அளவுக்கு பகவானுடைய நாமத்து மேலையும் மற்ற மக்கள் மேல கருணை சிவபெருமான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால எத்தனையோ அஃப்கோர்ஸ் அத்வைத ஆச்சாரியோட லீலைகள் எத்தனையோ இருக்கு. ஒரு வாயில் காப்பரா டோர் கீப்பர், ஒவ்வொரு தாம் பூரி போங்க விருந்தான் போங்க எல்லா தாமங்கள்லயும் அந்த தாமத்தை பாதுகாக்கிற சேவை சிவபெருமான் எடுத்திருப்பார். டோர் கீப்பர் வாட்ச்மேன் காவலாளியா சிவபெருமான் அந்த சேவை எடுத்திருப்பார். சோ நம்ம பார்க்கலாம் விருந்தாவனத்துல கோபீஸ்வர் மகாதேவ், காமியாவனத்துல காமேஸ்வர், கோவர்தனத்துல சக்லேஸ்வர் மகாதேவ், சக்கர தீர்த்தத்துல மதுரால பூதேஸ்வர் மகாதேவ், நந்தீஸ்வர் மகாதேவ், பூரியில புவனேஸ்வர் மகாதேவ், ஒவ்வொரு தாமத்திலையும் நம்ம பார்க்கலாம் ஒரு காவலாளி அந்த தாமத்தை பாதுகாக்கிற சேவை பொறுப்பை வந்து சிவபெருமான் எடுத்திருக்காரு. சோ இந்த மாதிரி எத்தனையோ விதங்கள்ல அவர் சேவை பண்ண ஒரு சம்பிரதாயம், நான்கு சம்பிரதாயங்கள் தெரியும், பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷ்மி கிட்ட இருந்து வர்றது, குமார சம்பிரதாயம் நான்கு குமாரர்கள் கிட்ட இருந்து வர சம்பிரதாயம், அப்புறம் சிவன் கிட்ட இருந்து வர ருத்ர சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்துக்கு அதி பொறுப்பேற்று அந்த சம்பிரதாயத்துல வர மக்களுக்கு நல்வழியை காட்டி கிருஷ்ண பக்தி கொடுத்துட்டு இருக்கார். அப்புறம் அப்கோர்ஸ் இந்த சிவன் விஷத்தை குடிக்கிறதுனே நம்ம பார்த்தோம். சோ கஷ்டமான சேவை தான், குலோப் ஜாமுன் சாப்பிடுங்க பிரபு, ஸ்வீட் ரைஸ் சாப்பிடுங்க, இந்த சேவை எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு, விஷத்தை குடிங்க பிரபு, ஒரு சேவை இருக்கு பிரபு, என்ன சேவை, கொஞ்சம் விஷம் குடிக்கணும் அப்படியே கப்பா. சோ ஷேர் பண்ணிக்கலாமா ப்ரோ, குலோப் ஜாமுன் ஷேரிங் தான் ஞாபகம் வருது, விஷம் வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்குறேனே கருணையே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். ஆனா சிவபுரம் முடிக்கிறது அவரே எடுத்துன்னு செஞ்சுட்டார். அசட் சாஸ்திரம், சங்கராச்சாரியார வந்து அசட் சாஸ்திரம் மாயாவாதத்தை பிரச்சாரம் பண்ண வேண்டிய ரொம்ப கஷ்டமான ஒரு சேவை, ஒரு வைஷ்ணவரா இருந்து சாஸ்திரத்தை எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறது. ஆனா கிருஷ்ணர் சொல்லிட்டார் ஏன் செய்யணும்னு சொன்னாரு, ஏன்னா புத்த மதம் பரவி இருந்ததுனால அந்த புத்த மதத்தை முறியடிச்சு, அதாவது புத்த மதம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தை பிரதானமா வைக்கிறதே கிடையாது, சாஸ்திரமே இல்லை கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி புத்தர், அதாவது புத்தர் ஏன் அப்படி பண்ணார் அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன் பண்ணார், எல்லாரும் மாமிசத்தை சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டி சாஸ்திரத்துலாம் இருக்கே பசுவதை கோ மேத யஜ்யம் அஸ்வமேத யஜ்யம்லாம் இருக்கே, நம்ம வந்து சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டி யஜ்யங்களுக்கான வழிமுறையை கையாளாம வெறும் மாமிசத்தை உண்வதற்கு மட்டுமே வந்து சாஸ்திரத்தை பேரளவுக்கு அவங்க மேற்கோள் காட்டினான். சோ எவ்வளவுதான் வந்து அவங்க சொன்னாங்க புரியறது இல்லை, அதனால புத்தர் என்ன நினைச்சார், சாஸ்திரமே கிடையாதே கடவுளே கிடையாது, என்ன நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டார். சோ மறைமுகமா புத்த அவதாரம் பொய்யான சாஸ்திரத்தை பேசினாலும் அன்னைக்கு இருந்த நிலையில இருந்து மக்களை முன்னேற்றுவதற்காக சில மாற்றங்கள் செய்தார். சோ அதே மாதிரி சிவபெருமான் இப்போ சாஸ்திரமே இல்லை அப்படிங்கிற நிலைய சாஸ்திரத்துல முதல்ல வர வைக்கணும், சாஸ்திரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். சோ அருவவாதம் அத்வைத தத்துவத்தை பிரச்சாரம் பண்ணார், பகவானுக்கு ரூபம் கிடையாது, பகவானுடைய அவதாரங்களும் மாயை, எல்லாருமே பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யம், எல்லாருமே நம்ம எல்லாரும் அதே கடவுள் தான்,
ஸோ அப்படின்னு சொல்லி அஃப்கோர்ஸ் அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா பல உபன்யாசங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஆனா அந்த கஷ்டமான சேவையை அவர் எடுத்துட்டார். இன்னைக்கு மத்வர்க மத்வாச்சாரிய சம்பிரதாயத்துல வர பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப தீவிரமா வந்து எந்த அளவுக்கு சங்கரரை எதிர்ப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒண்ணுக்கு மூத்திரம் கழிக்கும் பொழுது சில மந்திரங்கள் சொல்லுவாங்களாம், அது சங்கரர் மேல தெளிச்சுட்டு இருக்கும் அப்படின்றது அர்த்தமா அது. அந்த அளவு, ஏன்னா விஷ்ணுவுடைய ரூபம் மாயை, கிருஷ்ணர் மாயை, பக்தி என்றது தவறு, நம்ம எல்லாம் கடவுள் சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு அபத்தமானது அப்படின்னு, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த சேவை அவர் செஞ்சிருப்பாரு புரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு பக்தரா இருந்து ஏன் அவராலதான் செஞ்சிருக்க முடியும். என்னாச்சு, சூன்யவாதம் அப்படிங்கறதுதான் புத்த மதத்துடைய கொள்கை. சூன்யவாதம்னா என்ன, ஜீரோ. சோ ஜீரோ -100ல இருந்து புத்தர் என்ன பண்ணார், ஜீரோ கொண்டு வந்தார். ஓகேங்களா, சோ ஜீரோல இருந்து சங்கரர் என்ன பண்ணார், ஒண்ணுக்கு கொண்டு வந்தார். அத்வைத்தம், துவைத்தம்னா ரெண்டு, அத்வைத்தம்னா ரெண்டு கிடையாது, ஒண்ணு 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 அப்படின்னா எல்லாம் ஒண்ணு. -100ல இருந்து ஜீரோ கொண்டு வந்தார், ஜீரோல இருந்து சங்கரர் ஒண்ணு கொண்டு வந்தார், ராமானுஜர் ஒண்ணுல இருந்து ஒன்றரை கொண்டு வந்தார். விசிஷ்டாத்வைதம், வேறுபாடு இருக்கு ஒற்றுமையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விசிஷ்டாத்வைதம் ஒண்ணுல இருந்து ஒன்றரை கொண்டு வந்தார். மத்வர் வந்து நீ ஒன்றரை சொல்லாதப்பா பிரச்சனைப்பா, அவங்க கிட்ட நீங்க வாய்ப்பு கொடுத்தா உள்ள வந்துருவானுங்க, ரெண்டு ரெண்டு சொல்லு அப்படின்னு பாக்கலாம். மத்வாச்சாரியர் இப்படியே வச்சுட்டு இருப்போம், ரெண்டு காட்டு ரெண்டு காட்டு இப்படி இப்படி காட்டிட்டு. கடவுள் வேற நம்ப வேற, தெளிவா சொல்லு, கொஞ்சம் இடம் கொடுத்தா இவனுங்க வந்து உட்காந்துப்பானுங்க, எவ்வளவு அழிச்சிட்டானுங்க நம்மள. இன்னைக்கும் பாக்கலாம், அது எந்த ஒரு கொள்கையும் கிடையாது, தத்துவம் கிடையாது, ஆனா சாஸ்திரத்தையே மேற்கோள் காட்டி இருக்கிற எல்லா அர்த்தத்தையும் மாத்தி சொல்லணும்னா எந்த அளவுக்கு வந்து தெளிவு இருக்கணும், அது சங்கரர்னாலதான் முடியும்னு சொல்லி. ஏன் சூழ்நிலை அப்படி இருந்தது, முதல்ல ஜீரோல இருந்து ஒண்ணு கொண்டு வர முடியும். இப்போ நம்ம வந்து சில இடங்களுக்கு பிரபாதரே அமெரிக்காவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணும்பொழுது முதல் நாளே எல்லா விஷயத்தையும் சொன்னாரா, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவோம், நம்மளும் ஆரம்ப நிலையில வரவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவோம். ஆனா சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு, சோ அதனால அவங்களால எல்லாத்தையும் சொல்ல முடியல. சோ ஜீரோல இருந்து ஒன்னு, ஒண்ணுல இருந்து ஒன்று, அப்புறம் ஒன்று இருந்து ரெண்டு, அப்புறம் சைத்தன்ய மகாபுரு வந்து ஒன்னு ரெண்டு ரெண்டுமே கரெக்ட் தான்ப்பா, அச்சிந்தியா பேதா பேதா, குணம் ரீதியில ஒண்ணு, அளவு ரீதியில வேறுபாடு, குவாலிட்டேட்டிவ்லி ஒன்னஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபுரு சொல்றாரு. சோ இப்ப ஏற்பட்ட சேவையை அவர் செய்திருந்தாலும் இறுதியில உண்மையை சொல்றார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் மூடமத்தை மூடர்களே, நான் சொன்ன அந்த வார்த்தை ஜாலத்துல மயங்கி பக்தியை உற்றாதீங்க, கோவிந்தன் நாமத்தை சொல்றது மட்டும்தான் ஒருத்தனுக்கு நற்கதியை கொடுக்கும் சொல்லி அதையும் சொல்லிட்டு போயிடுறாரு. சோ அதுவும் இருக்கு, பாவம் அவரும் எவ்வளவுதான் தப்ப சொல்லுவார், ஏதாவது அவரும் நல்லது செஞ்சுட்டு போறதுக்கு ஆசைப்படுவார் இல்ல, நாளைக்கு அப்புறம் அங்க போய் திட்டிட்டு இருப்பாங்களா. சோ பார்வதி கிட்ட கேக்குறார், எப்ப பார்த்தாலும் பார்வதி கேக்குறாங்க, எப்ப பார்த்தாலும் யாருடைய நாமத்தை நீங்க சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த விஷ்ணு சாஸ்திர நாமத்துல 1000 பேர் இருக்கு. சோ விஷ்ணு சாஸ்திர நாமம் அப்படின்னு சொல்லும் போது 1000 பேர்லாம் நம்மளுக்கு சொல்றதுக்கு டைம் இல்லைங்க, நாங்கெல்லாம் வந்து கலியுக வாசிகள், வெரி பிஸி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்லாம் பார்க்கணும், நிறைய நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு, இப்படி எல்லாம் 1000 பேர்லாம் சொல்றதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை. சரி ஓகே, ஸ்ரீராம ராம ராமேதி 3 தடவை ராமா சொல்லு, அதுக்கும் கஷ்டம் நினைக்கிறேன், 1 தடவை கிருஷ்ணர் சொல்லு, பிரம்மாண்ட புராணம் சொல்றது, 3 தடவை ராமான்னு சொன்னா 1 தடவை கிருஷ்ணர் சொல்றதுக்கு சமம் சொல்ற. சோ எல்லாம் விஷ்ணு சொல்ல வேண்டாம் அப்படின்னு கிடையாது, நம்ம குரு மகாராஜ விஷ்ணு சாஸ்திரமுடைய நாமத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு இருக்காரு, எல்லாமே பகவானுடைய நாமங்கள் தான். சோ ஆனா அதே சமயம் இந்த மகாமந்திரம் குறிப்பாக ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, கலி சந்தாரண உபநிஷத் போன்ற சாஸ்திரங்கள், சைத்தன்ய மகாபிரபுடைய வழிகாட்டுதல் மூலமாக இந்த மகாமந்திரம் அப்படிங்கிறத உச்சரிக்கும் பொழுது எல்லா விதமான சக்திகளும் அதுல உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சோ எளிமையான இந்த வழிமுறையை கையாண்டோம் அப்படின்னா விளைவுகளையும் நம்ம சந்திக்கலாம். ருத்ரா, ருத்ரா அப்படின்னா யார் ஒருத்தரை எப்பவும் அழுவிடுவாரோ இல்ல அவரே அழுதுன்னு இருப்பார் எப்பவும், ரௌத்ரா ருத்ரா. சோ பிரம்மாவுடைய நெற்றில இருந்து வந்தார் இல்லையா, சோ அவர் 11 ருத்ராவா விரிவடைவார் உள்ள ஏகாதச ருத்ரா சொல்லி, ஒவ்வொரு ருத்ரத்துக்கும் 5 தலை இருக்கும், 3 கண்கள் இருக்கும், 10 கைகள் இருக்கும். அந்த 11 ருத்ரர்களுடைய பெயர் சைத்தன்ய சரித்ராமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அஜய் கபாத், அஹி பிரத்ன, விருபாக்ஷ, ரைவத ஹர, பகுரூப, தேவசிரேஷ்ட, திரயம்பக, சாவித்ர, ஜெயந்த, பினாக்கி, அபராஜிதா, இந்த 10 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த அழிக்கிறதுக்கு முன்னால அந்த பிரளயம் சமயத்துல அந்த தாண்டவ நிருத்தியம், சிவபெருமானுடைய பிரபலமான அந்த நாட்டியம் தாண்டவ நிருத்தியம் தெரியும். சோ
இந்த நொய்டால ஒரு ரெண்டு பெரிய பில்டிங் இருந்து அதை அழிக்கணும்னு நினைச்சப்போ என்ன வச்சாங்க, பெரிய பெரிய டைனமைட் வெடிகுண்டுகள்லாம் வச்சு அழிச்சாங்க. இந்த மொத்த உலகத்தை அழிக்கணும்னா டான்ஸ் ஆடினா அழிஞ்சிரும், சம்மந்தமே இல்லைங்க. எப்படிங்க அழிப்பீங்க, எத்தனை டைனமைட் தேவை, எத்தனை வெடிகுண்டுகள் தேவை. அவர் டான்ஸ் ஆடியே எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாரு. ஸோ டான்ஸ் ஆடும்போது அவருக்கு அந்த தம்பூரா அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அவரே வாசிச்சுப்பார். வாசிக்கிறதுக்கு ஆள் இருக்காது, எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆர்கெஸ்ட்ரா டீம்லாம் எல்லாம் அழிஞ்சிடும் முதல்ல. அப்போ ஸோ அழியும் போது அவங்க எப்படி மியூசிக் அப்படின்னு சொல்ல முடியும், மியூசிக் போட முடியும். இவரே போட்டுக்கிட்டு இவரே ஆடிக்க வேண்டியது, அது ரொம்ப பிரபலமான நடனம் எனக்கு தெரியும். ஆனால் இது ஏதோ அழிக்கிறது அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய சேவையில மறுபடியும் அவருடைய சேவைகள்லாம் பாருங்களேன், பொய் சாஸ்திரம் பேசணும், பேய்களோட இருக்கணும், சாம்பலை தடவணும், அசத் சாஸ்திரம் சொல்லணும், உலகத்தை அழிக்கணும், எல்லாமே கொஞ்சம் பேரு தான் மங்களம், செய்யற வேலை எல்லாம் வேற மாதிரி இருக்கே, அதுதான் குழப்பம். சோ அதனாலதான் அவர் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சில சமயம் என்ன சாஸ்திரம் சொல்றதுன்னா, சில ஜீவாத்மாக்களும் அந்த 11 ருத்ரர்களுடைய நிலையை எடுத்துப்பாங்களாம். சோ சில சமயம் ஜீவாத்மாக்களுக்கும் அந்த சக்தியை கொடுத்து அவங்கள ஒருத்தரையும், அந்த 11 ருத்ரர்கள சில ஜீவாத்மாக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. சோ இப்போ எந்த அளவுக்கு சிவபெருமான் பௌதிக, சோ அந்த ஜீவாத்மாக்கள் வரும்பொழுது அவங்க மாயைக்கு உட்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சதா சிவ தத்துவமா இருக்கும் பொழுது அந்த மோகினி மூர்த்தியுடைய லீலையோ இல்ல மற்ற லீலைகள், சிவபெருமான் இப்போ இங்க பானாசுரனோட சண்டை போட்டாங்க. சோ தெளிவா ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணருடைய விருப்பத்துக்கு இணங்கி சண்டை போடுறார். கிருஷ்ண லீலை நடக்கணும் இல்லையா, லீலை அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். அந்த லீலையை வந்து கிருஷ்ணருடைய விருப்பத்துக்கு உட்பட்டு எப்படி அவர் கிருஷ்ணர் நடக்கணும் விருப்பப்படுறாரோ அதுக்காக தான் சண்டை போட்டாரே தவிர சிவபெருமானுக்கு தெரியாதுன்னெல்லாம் கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கணும், சிவபெருமானுக்கு தெளிவா தெரியும். ஆனா கிருஷ்ணர் நீ சண்டை போடு எனக்கு எதிர்த்து அப்படின்னு சொன்னதுனால செஞ்சு, இப்ப பீஷ்ம தேவர் கிருஷ்ணருடைய பெரிய பக்தர், ஆனா சண்டை போட்டாரே, அவர் விடுற ஒவ்வொரு அம்பு, ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு காதலி ஒரு காதலனுக்கு கொடுக்குற முத்தம் மாதிரியாம். பீஷ்ம தேவர் விட்ட ஒவ்வொரு அம்பும் ஒரு காதலி காதலனுக்கு கொடுக்குற முத்தம் மாதிரி இருந்துதான். சோ பகவானுக்கு அந்த வீரிய ரசம், அஞ்சு பிரதானமான பிரைமரி ரசஸ் நமக்கு தெரியும், செகண்டரி ரசஸ் ரெண்டாவது பட்சமான 7 ரசங்கள் இருக்கு, அதுல வீரிய ரசம் பகவானுக்கு சண்டை போட்டு அவர் திருப்தி பண்றார். சோ சிவபெருமான் அதனாலதான் சண்டை போடுறது, அவர் சிவன் அறியாமையில இருக்காரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சோ இப்ப மோகினி மூர்த்தி லீலையை பார்த்தா நம்ம பார்க்கலாம் அடுத்து. சோ இப்போ ரெண்டுத்துக்கும் நடுப்புற அதுதான் பிரச்சனை, கடவுளும் கிடையாது ஜீவாத்மாவும் கிடையாது. சில சமயம் கடவுள் மாதிரி அவருடைய செயல்பாட்டுகள் இருக்கும், சில சமயம் தப்பு பண்ற மாதிரி செயல்பாட்டுகள் இருக்கும், என்னடா அது, அதுதான் குழப்பம். ஆனா ரெண்டுமே கிடையாது, கடவுளும் கிடையாது ஜீவாத்மா, ரெண்டுத்துக்கும் நடுப்புற. சோ அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ இந்த மோகினி மூர்த்தி அவதாரம், ஒரு தடவை மன்மதன் சிவபெருமானை வந்து அவருடைய அம்பெல்லாம் வச்சிருக்கார், அந்த அம்பை ஏவி சிவபெருமானை வந்து கலங்கமடைய செய்யலாம் அப்படின்ட்டு விட்டப்ப என்னாச்சு, எரிச்சிட்டார். மன்மதனுக்கு இன்னொரு பெயர் அனங்க, அனங்க அப்படின்னா அங்கங்களே இல்லை, உடலே கிடையாது. மன்மதனுக்கு உடல் எரிச்சிட்டார், ஆனா எல்லாரையும் உடலே இல்லாத அந்த மன்மதன் இந்த உலகத்துல எல்லாருக்குமே உடல் உணர்வு கொடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்க, எவ்வளவு பிரியாலும் இருப்பார் அவரு. அவருக்கே உடல் காணாம போச்சுன்னா அவரு குலசேகர ஆழ்வாருடைய பிரார்த்தனை, மதன பரிகர ஸ்திதி மதியே மானச முகுந்த பாதார விந்த தாமி ஹரநயன கிரஷானுன கிரஷோசி ஸ்மரசின சக்கர பராக்கிரம முராரே. குலசேகர அவர் சொல்றார், என்ன சொல்றார், மாயாதேவியை பார்த்து எச்சரிக்கை கொடுக்கிறார். முகுந்த மாலால மாயாதேவியை பார்த்து எச்சரிக்கை கொடுக்கிறார், என்ன எச்சரிக்கை, மதன பரிகர ஸ்திதி மதியே, மதன்னா மன்மதன், மதன பரிகர ஸ்திதிம், கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு எல்லாருடைய மனசுல யார் இருப்பா, காமதேவன் மாயாதேவி. மதன பரிகர ஸ்திதி மானச முகுந்த பாதார விந்தே, ஆனா இப்போ என்னுடைய மனசுல முகுந்த பாதார விந்தே, என்னுடைய மனசுல முகுந்தனுடைய பாதங்கள் தான் இருக்கு. ஹரநயன கிரஷோசி, ஹரநயன கிரஷானுன கிரஷோசி, சிவபெருமான் முக்குந்தனுடைய பாதங்கள் என் மனசுல இப்ப இருக்கு, முக்குந்தனுடைய பக்தனான சிவபெருமான் மன்மதனை பார்த்தே அழிச்சிட்டார். இது அவருடைய தலைவர் இப்ப இருக்கிறாரு, நீ இருந்தன்னா உங்க எது என்ன நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மாயாதேவிக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். சோ அவரால் அது கொடுக்க முடியும், நம்ம வந்து பணிவா இருக்கணும், ஏன்னா நம்ம நிலை அதுதான். சோ சிவபெருமான்
காமதேவனை எரிச்சிடுறார். ஆனா அந்த மோகினி மூர்த்தி எடுத்து தேவர்களையும் அசுரர்களுக்கும் அசுரர்களை ஏமாத்தி எப்படி தேவர்களுக்கு அந்த நெக்டர் அந்த அமிர்தத்தை வந்து கொடுக்கும் பொழுது சிவபெருமான அந்த லீலையை கேட்டுட்டு அந்த அற்புதமான ரூபத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட கேட்கிறார். பிரச்சனைப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்றாரு. இல்ல இல்ல நான் பார்க்கணும், பக்கத்துல பார்வதி இருக்காங்க, ரிஷிகள்லாம் இருக்காங்க, இல்ல ரிஸ்க் வேண்டாம், இல்ல இல்ல எனக்கு தயவு செய்து காட்டுங்க, எப்படி எல்லாரையும் மயக்கிறீங்க. சில சமயம் சிவபெருமான் இங்கேயும் பகவானுடைய விருப்பத்தெல்லாம் செய்யறார். பட் நம்ம வந்து சினிமா எல்லாம் என்ன மாயா, எத்தனை போஸ்டர் பார்த்திருப்பேன், எத்தனை படம் பார்த்திருப்பேன், அதெல்லாம் எதுவும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, எல்லாம் பிரிட்ஜ், நாலு விஷயம் தெரிஞ்சாதான் பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வருவாங்க. பக்தர்கள் திலகு போட்டு நேருப்போம். இந்த தவறு எல்லாம் வெளில சாப்பிட்டா என்ன மாய, நாங்கெல்லாம் பக்தி பண்ணலையா, எவ்வளவு சாப்பிட்டுருப்போம். ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ சொல்லிக்க வேண்டியதுதான், என்ன இருக்கு, இவ்வளவு மகாமந்திரம் இருக்கும்பொழுது ஏன் நீ கவலை பண்ணும், நாங்கெல்லாம் பக்தி பண்ண, நீ மட்டுமா பக்தி பண்ற, சேலத்துல மட்டுமா பக்தி பண்றீங்க நீங்க. சோ அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்றது உண்டு. சோ அந்த மாதிரி எல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கறது நம்மளுக்கே தெரியும், நம்மளே செஞ்சிருக்கலாம், சில சமயம் அனுபவங்கள் இருந்திருக்கலாம். சோ அந்த மாதிரி சிவபெருமான் அந்த மாதிரி கிடையாது, இது வேற பகவானுடைய விருப்பத்துக்கு இணங்கி சிவபெருமான் காட்டுங்க அப்படிங்கிறார். சோ உடனே அழகான மோகினி ரூபத்தை சிவபெருமான் கிருஷ்ணன் என்ன பண்றார், மாயாதேவி சிவபெருமானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால மகாமாயையுடைய எந்த தாக்கமும் சிவபெருமானுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா மகாமாயைக்கு மகாமாயவே கட்டுப்படுத்துறவர் சிவபெருமான். இந்த உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்ய ராய் சுஷ்மிதா சின்ன அந்த இது எல்லாம் ஒண்ணும் பண்ணாது சிவபெருமான். எந்த அழகி வந்தாலும் கந்தரவர்களா இருக்கட்டும் சரி, யாரா இருந்தாலும் ஒண்ணும் சிவபெருமானால யாரையும் தொந்தரவடைய போறது கிடையாது. ஏன்னா எல்லா இவங்கெல்லாம் யாரு, துர்கா தேவியுடைய விரிவாக்க முடியும், விரிவாக்க முடியும், விரிவாக்க முடியும், விரிவாக்கம் விரிவாக்க விரிவாக்கம் ஒரு 1000 தடவை போட்டீங்கன்னா, 10000 தடவை போட்டீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் வருவாங்க வச்சுக்கோங்க, அந்த கேட்டகரியில வராது. அப்போ கடைசியில பல 0 போட்டுக்கோங்க. மாயாதேவியாலேயே ஒன்னும் பண்ண முடியல, ஐஸ்வர்யா ராய் என்ன பண்ணுவாங்க. சோ அப்போ சிவனை வந்து மயக்கணும் அப்படின்னு நினைச்சா, அப்போ கிருஷ்ணர் நினைச்சாரு, ஓகே அந்தரங்க மாயை என்னோட யோக மாயையுடைய சக்தியால உனக்கு நான் அந்த ரூபத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு பெண் ரூபத்தை எடுத்து மோகினி மூர்த்தியா வரும்பொழுது சிவபெருமான் அவங்களை தொடணும்னு நினைச்சு கிட்ட வரார். மோகினி மூர்த்தி ஒரு பந்தை வச்சு விளையாடிக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வர்ணனை பாகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு அது மயக்கக்கூடியதா அப்படிங்கிறது. சிவபெருமான் ஓடுறாங்க, மோகினி மூர்த்தி ஓடுறாங்க. முன்னாலேயே விஷ்ணு GPS ரூட் எல்லாம் பார்த்து வச்சுட்டாரு, எங்கெல்லாம் வந்து சிவபெருமானுடைய பக்தர்கள் இருக்காங்களோ அந்த இடத்த ஃபுல்லா அதுக்கு மேலேயே எல்லா ரூட்டையும் போட்டு வச்சுட்டாரு. அதுக்கு மேலேயே ஸ்பெசிபிக் பர்டிகுலரா போயிட்டு இருக்காரு. கீழே எல்லாம் உட்காந்துக்கிட்டு சிவனுடைய பக்தர்கள் ஓம் நம சிவாய கண்ணு பார்த்தா ஒரு பொண்ணு பின்னால ஓடுறாரு. ஐயோ பரமசிவனே நான் பாக்குறது உண்மையா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குலாம் ஒரே குழப்பம். சோ நம்ம சிவனா இது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பொண்ணு பின்னால ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரே கன்ஃபியூஷன் இவங்களுக்கு, அவருக்கும் ஒரு கன்ஃபியூஷன், அவருக்கு கன்ஃபியூஷனே இல்லை. நல்ல ஃபுல்லா ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வராரு. திரும்ப வந்த உடனே பார்வதி இருக்காங்க. பார்வதிக்கு சொல்றாங்க, நீ பாத்தியா அப்படின்னு கேட்கிறார் சிவன். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், தயவு செய்து ஏதாவது சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கிறாங்க. என்னுடைய தலைவருடைய சக்தி பாத்தியா, என்னுடைய எஜமான் கிருஷ்ணர் விஷ்ணு நாராயணர் அவருடைய சக்தி பாத்தி என்னையே மயக்கிற அளவுக்கு அவர் உசத்தியானவர் அப்படின்னு சொல்லி பெருமையா கிருஷ்ணருடைய புகழை வந்து பெருமையா பேசினார். சோ நம்மள வந்து அப்புறம் உங்களை அந்த சினிமா தியேட்டர் பக்கத்துல பார்த்தனே நான் கேட்டா, இல்ல புக் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன் பிரபு. இல்ல தொப்பியோட போட்டு நாமம் கூட இல்லாம இருந்தது, நாமம் போட்டா எப்படி வருவாங்க, நாமம் இல்லாம நம்ம போய் பிரச்சாரம் பண்ணி அவங்கள மக்களோட மக்களா இருந்து அவங்கள காப்பாத்தணும் இல்லையா. சோ அப்படிதான் நீங்க பாத்திருப்பீங்க, அப்படி மாட்டிக்கிட்டாலும் அதை சமாளிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணும். சோ இப்ப இங்க சிவபெருமான் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாத நம்மளுக்கே அவ்வளவு ஒரு அகங்காரம், 4 பேர் திட்டினா அவ்வளவு ஒரு கோபம் வருது, இந்த அசட்டு ஆத்மாவுக்கே இப்படின்னா எவ்வளவு பெரிய ஆத்மாவர் அவர், எல்லா ரிஷிகள் இருந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறார். ரிஷி பார்வதி இருக்காங்க, எல்லா ரிஷிகள் இருக்கும் கேள்வி கேட்கறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லி. சோ அவர் ஏதாவது சொல்லி நழுப்பி இருக்கலாமே, இல்ல என்ன மயக்கிட்டார் பார் கிருஷ்ணர், அவருடைய சக்தி பார் எவ்வளவு சக்தி. சோ பகவானுடைய புகழை பரப்பின் இருக்கார். ஆனா அவருக்குண்டு சில கடமைகள் இருக்கு, அதனால சில சமயம் நிறைய விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா அப்புறம் விஷ்ணுக்கும் அவருக்கும் செயல்பாட்டே வந்து ஒன்னா இருக்குமே, எதுக்கு ரெண்டு பேரும். அவருடைய செயல்பாட்டுகள் சிலது இருக்கு, அவருக்கு சில கடமைகள் சில வழிமுறைகள் இருக்கு. சோ அதனால சில குழப்பங்கள். சோ நாம பார்க்கலாம், ராவணன் பஸ்மாசுரன் இன்னொரு அசுரன் ஒருத்தர் தான் தெரியும்,
சிவன் கிட்ட வரம் வாங்கியிருப்பான், தொட்டா தலையில வச்சா அவன் எரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி பசுமம் ஆயிடுவான். சிவபெருமானுக்கே தொடர்ந்து நினைக்கும் போது விஷ்ணு தான் வந்து காப்பாற்ற வேண்டியது. ராவணன் சிவபெருமான் பெரிய பக்தன், ஹிரண்யகசிபு சிவ பிரம்மாவுடைய பக்தன், இங்க பானாசுரன் சிவன். சோ அசுதோஷ் சிவனுக்கு இன்னொரு பெயர். எளிமையாக திருப்தி அடைஞ்சிருவார். தேவர்கள்லாம் வந்து அவனுக்கு நல்லதா கெட்டதா பார்த்து அவன் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துடுறாங்க. அது அவங்களுடைய கடமை. என்ன பண்றது? சோ சிவகிருஷ்ணர் மறுபடியும் மறுபடியும் வந்து காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. இவங்க எல்லாம் வரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லா பிரச்சனையும் அவர் வந்து சமாளிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. சோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், தேவர்களுடைய வழிபாட்டு, தேவர்களுடைய வழிபாட்டினுடைய இறுதி நிலை என்ன, கிருஷ்ணருடைய வழிபாட்டினுடைய இறுதி நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து. இறுதியா நம்ம ஒரு கருத்தை பார்த்து முடிச்சுக்கலாம். மோட்சம் கொடுக்கறத பத்தி எல்லாருக்கும் தெரியும். காசிக்கு போனா நம்ம காசிக்கு போய் உடலை விட்டா மோட்சம் நம்மளுக்கு அப்படி வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, முக்தி பிரதாதா சர்வேஷாம் விஷ்ணு ரேவனா சம்சய, விஷ்ணுவை தவிர வேற யாராலையும் மோட்சம் கொடுக்க முடியாது. அப்ப சிவ காசியில உடலை விட்டா எப்படி அவனுக்கு மோட்சம் வருது? ராமநாமத்தை அவங்க உயிர் விடுவதற்கு முன்னால சிவபெருமான் அவங்க காதுகள்ல போய் ஓதிடுறார் சொல்றார், அதனால அவங்களுக்கு மோட்சம் வருது அப்படின்னு சாஸ்திரம் தெளிவா சொல்றது. சோ இப்போ சிவபெருமானை வந்து நம்ம ஏற்கனவே சொன்னேன், எந்த விதத்துலையும் நம்ம வந்து அவமரியாதை கொடுக்கறது கிடையாது. கைலாசம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னேன், பாரத காண்டமும் அதுக்கு மேல என்ன காண்டம், இல்ல பாரத காண்டத்துக்கும் அதுக்கு மேல இருக்கிற காண்டத்துக்கும் பிரிக்கிற அந்த ஹிமாலய பகுதியில தான் அவர் இருக்கார். அந்த ஹிமாலயம் எங்க இருக்கு பார்த்து போன நான் சொன்னேன் உங்களுக்கு. சோ அங்க சிவபெருமான் மேல பற்று வச்சு அவரை யாராவது வழிபட்டாங்க அப்படின்னா அந்த கைலாசத்துக்கு போகலாம். அங்க போகும் பொழுது அவங்க பக்தர்களையும் பல நிலைகள், தூய பக்தர்கள், பொருளை எதிர்பார்த்து பேரை எதிர்பார்த்து இருக்கிற பக்தர், தூய பக்தர்களா இருந்தாங்க அப்படின்னா சிவபெருமான் அவங்களை நல்வழிக்கு வழிகாட்டி அவங்க மோட்சத்துக்கு கூட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை அவங்க நல்ல பக்தர்களா இருந்தால். சதாசிவ லோகம் அப்படிங்கறத வைகுண்டத்துல இருக்கிற முதல் லோகம், அங்க யாரு போவா அப்படிங்கறதே நம்ம போன தடவை சொல்லியிருந்தேன், அதை நீங்க கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சதாசிவனுக்கும் விஷ்ணுக்கும் வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லி புரிதலோட அந்த சதாசிவர் மேல பற்றோட யாராவது வழிபாடு செய்தாங்கன்னா அவங்க சதாசிவ லோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். சோ சிவ இப்ப சிவன் கோயில் சைத்தன்ய மகாபிரபுவே பாத்தீங்க அப்படின்னா சிம்ஹாச்சலம், தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில், காஞ்சிபுரத்துல இருக்கிற விஷ்ணு காஞ்சி, ஸ்ரீசைலம், சிவன் கோயிலுக்கு போயிருக்கார். ஏன் நம்ம குறிப்பா ஒவ்வொரு நாளும் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, போன பிரச்சனை நம்ம பிரச்சார இயக்கம். நான் போன தடவை சொன்னேன், ஏன் இந்த சதாசிவனை பத்தி பொதுவா மக்களுக்கு நம்ம ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே குழப்பங்கள் இருக்கு இதுல. சதாசிவன் அவர் விஷ்ணு தான், அவரை நம்ம வழிபாடு செய்யலாம், ஆனா சிவன் வேற, இதெல்லாம் சொல்லி இன்னும் கன்ஃபியூஷன் ஆகக்கூடா சொல்லி ஆச்சாரியர்கள் இந்த விஷயங்களை தேவையில்லாம சொல்றது கிடையாது. சோ அதே மாதிரி நம்ம வந்து சிவபெருமான வச்சு நம்ம வைஷ்ணவரா வழிபாடு செய்யலாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்தோம் வச்சுக்கோங்க, சில பிரபாதரை சொல்லாதது, ஆச்சாரியர்கள் சொல்லாதது, அவர் வைஷ்ணவர் தான், நம்ம குருவை நம்ம வழிபாடு செய்யறோம், அந்த மாதிரி சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யலாம், புது புது வழிமுறைகளை நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நாளைக்கு உண்மை என்ன அப்படிங்கறது தெரியாம போயிடும். அப்புறம் நாளைக்கு சிவ வைஷ்ணவருடைய குழந்தைகளை வழிபாடு செய்ய வேண்டாமா? அவங்களும் உயர்ந்த வைஷ்ணவர் தான், ஒரு பிள்ளையாருக்கு ஒரு கோயில், அப்புறம் முருகனுக்கு ஒரு கோயில், இந்த மாதிரி சொல்லி அப்படியே ஒவ்வொன்னா வந்து 33 கோடி தேவர்களும் உள்ள கொண்டு வந்துட வேண்டியதுதான். சோ இந்த பிரச்சனைலாம் இருக்கும் சொல்லிதான் ஆச்சாரியர்கள் தெளிவாக தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்க கூடாது சொல்லிதான் நம்ம வந்து அவர் பெரிய வைஷ்ணவரா இருந்தாலும் அவரை வழிபாடு நம்ம கோயில வச்சு பூஜிக்கிறதோ செய்யறதோ இல்லை. சோ அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், பிரச்சாரத்திலையும் தெளிவா சொல்லணும். அதாவது தேவையில்லாம சண்டைய உண்டாக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய கருத்து கிடையாது, பட் இருக்கிற உண்மையை பணிவாக சொல்லணும், மரியாதையோட சொல்லணும், அவமரியாதையை செய்யக்கூடாது. தெளிவா தெரியும் பெரிய வைஷ்ணவர் அவரை அவமரியாதை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ நம்ம அந்த மாதிரி கோயில்களுக்கு ஒருவேளை சிவனுடைய கோயிலுக்கு போகணும்ன்றது அவசியம், போய் அதுக்காக போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, பட் போறோம் அந்த வழியில போறோம் கோயில் இருக்கு அப்படின்னா அவர் முக்கியமான கோயில் அப்படின்னா ஒரு தடவை போய் பிரார்த்தனை பண்ணலாம், தவறு கிடையாது. என்ன பிரார்த்தனை செய்வோம்? நல்ல கணவர் அனுப்பிச்சு விடுங்கோ, நல்ல மனைவி அனுப்பிச்சு விடுங்கோ, கிருஷ்ண பக்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்யலாம். ஆனா சிவனுடைய பிரசாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன் குருவுடைய பிரசாதத்தை ஏத்துக்கிறோம், ஏன் சிவனுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்றது கிடையாது?
சமைக்கிறவர்கள் வைஷ்ணவர்கள் கிடையாது. இப்ப குருவுக்கு சமைக்கிறவர் வைஷ்ணவ, இது கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் தெரியும், குரு கிருஷ்ணருக்கு சேவை பண்றார் அப்படிங்கிறது தெரியும். கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்துட்டு குருவுக்கு கொடுப்பாங்க, அப்பேற்பட்ட மகாபுருஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அங்க வந்து சிவன் தான் முழு முதற் கடவுள் நினைச்சுட்டு அவங்க சமைக்கும் பொழுது சரியான உணர்வு கிடையாது, அது பிரசாதமும் ஆகாது. ஸோ அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அச்சிந்தியா பேதா பேத தத்துவம், பகவானோட ஒன்று சில சமயம், ஜீவாத்மாவோட ஒன்றி சில சமயம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உண்மையிலேயே ரெண்டுமே கிடையாது. அவர் பகவானும் கிடையாது, ஜீவாத்மாவும் கிடையாது, சிவ தத்துவம் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த சதாசிவம் அப்படிங்கிற விஷ்ணு தத்துவம் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது இல்லாம எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. சிவபெருமான் ராசலீலையில அவருடைய பங்கு இருக்கு, ஆன்மீக ரூபத்துல அவர் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்றாரு அப்படிங்கிற பங்கு இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆனா நேரம் இல்லை, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஹூ இஸ் சுப்ரீம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்கு, யார் முழு முதற் கடவுள் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை கோகுல் சந்திர பிரபு எழுதியிருக்கார். அந்த புஸ்தகத்துல தேவர்கள் சிவபெருமான் பிரம்மாவுடைய எப்படி இதெல்லாம் வேறுபட்டது, யார் முழுமையர் கடவுள் என்ற விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக ரொம்ப தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த சில ஸ்லோகங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க வந்து நம்ம ஃபியூச்சர்ல நீங்க பிரச்சாரம் பண்ணும்பொழுது நீங்க அதை வந்து மேற்கோள் காட்டி மக்களுக்கு சொல்லலாம். ஸோ யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா நீங்க வந்து உங்களுடைய கையை உயர்த்தி கேள்வி கேட்கலாம். சில ஸ்லோகங்கள்லாம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். பிரம்ம சமயத்தை 5:45 முதல் ஸ்லோகம், க்ஷீரம் யதா ததி விகார விசேஷ யோகாத் சஞ்சாயதி நஹி ததஹ ததகஸ்தி ஹேதோ யக் சம்புதாமபி ததஹ சமுபேத கார்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஸோ அதனுடைய மொழிபெயர்ப்பு, யஸ்து நாராயணம் தேவம் பிரம்மருத்ராதி தெய்வத சமத்வேனைவ வீக்ஷதே ச பாஷாண்டி பவே த்ருவம். இந்த ஸ்லோகம் நம்ம பார்த்தோம் சைத்தன்ய சரிதாமத்துல. இந்த ஸ்லோகம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். சைத்தன்ய சரிதாமத்தம் மத்திய லீலை 2:20.318. சோ பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் முன்னால நாராயணர் இருந்திருக்கார் அப்படிங்கிற சில கருத்துக்கள் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்க படிச்சு சாஸ்திர ரீதியாக மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க. தேவையில்லாம ஏதோ இதையும் நம்ம வந்து ஒரு அகங்காரத்தை முன் வச்சு நான் கும்பிடுற தெய்வம் தான் பெருசு அப்படிங்கறதெல்லாம் காட்டிக்கணும், சண்டை போடணும். அவங்க மக்களை நல் வழி கூட்டிட்டு வரணும் அப்படின்னா அது எப்படி சொல்லணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும், உண்மையும் அதே சமயம் சொல்லணும். சைத்தன்ய சரிதாமிருத்தம் 2:9.32 அதுல இந்த விஷ்ணுதாஸ் நாமுடைய ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீராம ராம ராமயதி ரமே ராமே மனோரம சகசநாம பிஸ்துல்யம் ராமநாம வரானனே. ஸோ அதையும் நீங்க பார்க்கலாம். சிவபெருமான் தனது மனைவி துர்கையிடம் கூறினார், ராம 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 மூன்று திருநாமத்தின் உச்சரித்து அதன் அழகிய சப்தத்தை அனுபவிக்கிறேன். ஸ்ரீராமரின் இந்த திருநாமம் பகவான் விஷ்ணுவின் 1000 திருநாமங்களுக்கு சமமானது. அப்புறம் பாகவதம் 4:30.20 அதுலயும் இந்த ஸ்லோகம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அப்புறம் பாகவதம் 2:9.33 அகம் ஏவ அஷம் ஏவ அக்ரே நான் எத் எத் சத் அசத் பரம் பஷ்டாதகம் எத் ஏதச்ச யோ வசிஷ்யேத சாம் சோம்யஹம். ஸோ பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் முன்னால நாராயணர் தான் இருந்திருக்கார், அவருடைய அருளால தான் எங்களால எங்களுடைய கடமைகளை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்றது, சிவன் சொல்றது, எல்லா விதமான மேற்கோள்களையும் நம்ம கொடுத்துருக்கோம். பேசுறதே சாஸ்திரத்துல நம்ம பேசணும் தெளிவாக. 2:9.33 2:6.32 ஸ்ரீமத் பாகவதம் ஸ்லோகங்கள், இது மாதிரி எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த 25, 24 இந்த ரெண்டு கதை கோவர்தன் நிலை பத்தி பேசினப்போ அடிப்படையா மக்களுக்கு எப்படி யார் முழு முதற் கடவுள் அப்படிங்கறத சொல்லணும்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த கதையை கேட்டீங்க அப்படின்னா அதை பார்த்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், பேசிக்கா இருக்கும். அதெல்லாம் மற்ற மதங்கள்
மற்ற தேவர்கள் பகவானுக்கு ரூபம் இருக்கா அரூபமா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அங்க தெளிவா நம்ம பார்த்துருந்தோம். ஸோ போன வாரம் உபன்யாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஆழமாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாருக்காவது கேள்வி இருந்தால் கையை உயர்த்தலாம், இல்ல சாட்ல உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் தெரிவிக்கலாம். எதுவும் நேரம் ஆல்ரெடி சில நிமிடங்கள் அதிகமா எடுத்திருந்தேன். ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தாமோதர மாதம், கார்த்திகை மாசம், தாமோதரருக்கு அகல் விளக்கு நெய் விளக்கு தினசரி காட்ட போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் வைஷ்ணவர்களுக்கு, கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கு. தாமோதரர் கிருஷ்ணருடைய அழகான ரூபம், யசோதாம்மா கிருஷ்ணரை துரத்தி கட்டி போட்டு உரல்ல கட்டி போடுற அந்த லீலையை வந்து ஒரு மாதம் கொண்டாடுறோம். எத்தனையோ விழாக்கள் இருக்கு, விழாக்கள்லாம் ஒரு நாள் தான் கொண்டாடுவோம், இந்த ஒரு லீலையை மட்டும் 30 நாள் கொண்டாடுறோம். எந்த அளவுக்கு முக்கியமானது? ஏன் எல்லா சக்திகள் படைத்த பகவான் கைது செய்யப்படுறார், அரெஸ்ட் வாரண்ட், யசோதாமாவனால கைது செய்யப்படுறான். ஸோ ஒருத்தர் கைதியானா அதை கொண்டாடுவோமா? ஆனால் பகவான் பாருங்க 30 நாள் கொண்டாடுங்கிறார். ஏன்? பக்தியினுடைய மகத்துவத்தை காட்டுவதற்கு. 3 பேருக்கு போட்டி, பகவானுக்கு பக்தனுக்கு பக்தி, யாரு ஜெயிக்கிறா? பகவான் ஓடுறார், பக்தன் துரத்துறார் பக்தியோடு. ஸோ ஆல் பவர்ஃபுல் காட், எல்லா சக்தி வாய்ந்த கடவுள் எப்படி யசோதாமாவல் கிட்ட பிடிபட்டு கட்டப்படுறாங்க, இந்த லீலையை வந்து 30 நாள் கொண்டாடுறையே, அந்த அளவுக்கு பக்தி இருந்தாதான் என்ன கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, பக்தியினுடைய பெருமையை காட்டுறது தான் இந்த லீலை. ரொம்ப அற்புதமானது. மகாராஜ் சொல்வார், ஒரு தடவை சொன்னார், த கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி, த கிரேட்டஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி இஸ் நாட் இஸ் கிரேட்னஸ். இன் விருந்தாவன் த காட் ஹெட் கிவ்ஸ் அப் த காட் ஹூட். விருந்தாவனத்துல நான் கடவுள் அப்படிங்கிற ஒரு உணர்வை பகவானே விட்டுடுறார். அதுதான் விருந்தாவனம் என்னுடைய மகிமை. மேன்மையான நபரின் மேன்மையான குணம் என்ன? அவரோட உயர்ந்த தனம், மேன்மையான தனம். அந்த மேன்மையான தனம் கிடையாது. த கிரேட்டஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி இஸ் நாட் ஹிஸ் கிரேட்னஸ் பட் ஹிஸ் ஸ்வீட்னஸ். மேன்மையான நபரின், அதாவது கிருஷ்ணர் விஷ்ணு, அவருடைய மேன்மையான குணம் என்ன? மேன்மையா இருக்கிற தனம். ஆனா கிடையாது, இனிமையான தனம் தான் உண்மையிலேயே உசத்தி அப்படின்னு சொல்லி தான் காட்டுறதுதான் இந்த விருந்தாவன லீலைகள், கிருஷ்ணனுடைய லீலைகள், துவாரக லீலைகள். அதாவது அனைத்து சக்தி உள்ள பகவான் எனக்கு சக்தியே இல்லை அப்படிங்கிறத காட்டுறார் இந்த லீலையில. வந்து நான் பால் கேட்டேன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கோபத்தை காட்டுறார், பேராசையை காட்டுறார், அறியாமையை காட்டுறார். தான் கடவுள் என்றதையும் மறந்துடுறார், அறியாமை, கோபத்தை காட்டுறார், காம குரோத லோக மதம் ஆச்சரிய கெட்ட குணம், எல்லா கெட்ட குணத்தை பகவான் வெளிப்பாடு செய்யறார். எதுக்கு? பக்தி தான் வசதி அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு அவர் வந்து கெட்ட குணங்கள்ல வெளிப்ப, அவர் கெட்ட குணம், அவருக்கு எதுவும் கெட்ட குணம் கிடையாது, எல்லாமே திவ்யமானதுதான். சோ இப்பேற்பட்ட அற்புதமான லீலைகள், அஃப்கோர்ஸ் தாமோதர லீலைகள் பத்தியும் நிறைய பக்தர்கள் பேசியிருக்காங்க, நீங்க அதையும் பார்க்கலாம். கிருஷ்ணா லீலாலையும் நம்ம பேசியிருக்கோம், நீங்க அதையும் கேட்கலாம். நிறைய தபசியங்கள் பக்தர்கள் எடுத்துப்பாங்க பொதுவா இந்த சதுர்மாசியத்துல, பெருசா பின்பற்றலனாலும் குறிப்பா தாமோதர மாசத்துல ஒரு வேளை தான் சாப்பிடுவோம், இல்ல அதிகமா ஜபம் பண்ணுவோம், அதிகமா படிப்போம், அதிகமா சேவை பண்ணுவோம். எல்லாத்தினுடைய முடிவா என்ன இருக்கணும்? சேவை ஜாஸ்தி ஆகணும். நான் வந்து ஒரு தடவை சாப்பிட்றேன், அரை தடவை சாப்பிட்றேன், பால் மட்டும் குடிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு நாள் முழுக்க தூங்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இருக்காது. அதிகமா ஜபம் செய்யணும், அதிகமா படிக்கணும், அதிகமா சேவை செய்யணும். சோ பல பக்தர்கள் பல விரதங்கள் எடுத்துக்கிட்டு தாமோதர மாசத்துல வந்து கிருஷ்ணருடைய கிருஷ்ண பக்தியை, கிருஷ்ணருடைய கருணையை பெற்று கிருஷ்ண பக்தியை பெறணும் சொல்லி விருப்பப்படுவாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வருது. ஸோ அதுக்கான பிரார்த்தனைகள், உங்களுடைய பிரார்த்தனைகளும் நீங்க வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு விரதம் எடுத்துக்கலாம், இன்னும் அதிகமா நான் படிப்பேன், அரை மணி நேரம் தான் படிக்கிறேன், ஒரு மணி நேரம் படிக்கிறேன், தேவையில்லாம பேசுற பிரஜல்பா குறைக்கிறேன், வாட்ஸ்அப் டயட் அப்படிலாம் இருக்கு, இது என்ன கீட்டோ டயட் அந்த மாதிரிலாம் டயட்லாம் இருக்கு, இப்பெல்லாம் வாட்ஸ்அப் டயட் அப்படின்னு சொல்றான். சில அப்ளிகேஷன்லாம் இருக்கு வாட்ஸ்அப் வந்து, ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு மணி நேரம் நம்ம நேரத்தை வச்சுக்கலாம், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், அது ஒவ்வொருத்தருடைய இந்த உத்தமா மத்தியமா கனிஷ்டா எந்த நிலையில இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சுக்கலாம். ஒருத்தன் 12 மணி நேரம் பாக்குறாங்கன்னா அது 10 மணி நேரம் வச்சுக்கலாம். அதாவது என்ன சொல்றது, 5 சீரியல் பாக்குறவனுக்கு முதல்ல 4 சீரியலுக்கு பாக்கணும், 3 சீரியலுக்கு வா சொல்ற மாதிரி தான். ஸோ எவ்வளவு நேரம் பார்க்கலாம், அவ்வளவு நேரம் பார்த்துட்டோம்னா வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும், ஓப்பன் ஆகாது, உயிரே உத்தமா இருக்கும் அவனுக்கு. ஸோ
ஸோ பக்தர்கள் தேவையில்லாமல் நேரங்களை வினயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறது. அப்புறம் என்ன எப்படி அதை நல்ல வழியில பயன்படுத்தணும், பிரபாதர் புக்ஸை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை, ஆனா பிரஜல்பா பேசுறதுக்கு டைம் இருக்கு, மோடி என்ன பண்றார், உக்ரைன்ல என்ன அணுகுண்டு வீசினாங்க, என்ன ஆச்சு, சேவை பண்றதுக்கு நேரம் இல்லை நம்மளுக்கு, பிரபாதர் புக்கை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸோ ஆனா பிரஜல்பாக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் நம்மளுக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அட்லீஸ்ட் இந்த நல்ல விழாக்களுக்கு முன்னால எதையாச்சும் பண்ணி எதையாச்சும் நம்ம ஏதாவது நல்ல வழியில கெட்ட விஷயங்களை விட்டு நல்லது எடுத்துக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள்ல நீங்க ஈடுபடலாம். ஸோ எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வாங்க, 6:30 கௌராரதி, 7:00 தாமோதர ஆரதி இருக்கும். ஸோ ஓகே, ரொம்ப குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன், யாரும் எதுவும் கருத்து சொல்லல, கேள்வியும் கேட்கல. ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம். ராமேஸ்வரத்துல சிவபெருமான் லீலை. ஓகே, கண்டிப்பா கேட்பாங்க நினைச்சு கேட்டுட்டீங்க. ஓகே, ராமர் வந்து சிவபெருமானை பூஜித்தார் அப்படின்னு சொல்றாங்களே, அது சரியா அப்படின்னா வால்மீகி ராமாயணத்துல அது இடம்பெறல அப்படின்னு சொல்றாங்க, ஆனா துளசிதாஸ் அதை வந்து மேற்கோள் படுத்திருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை உண்மையா இருந்தாலும் அதுல என்ன தவறு இருக்கு? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டினார், டிரைவரா இருந்தார், அதனால அவர் கடவுள் கிடையாதா? தன்னுடைய பக்தனுக்கு பூஜிக்கிறதுல அவருக்கு விருப்பம், அதுல எந்த ஒரு முரண்பாடான கருத்தும் கிடையாது. ஸோ இன்ஃபேக்ட் அந்த சிவபெருமான் போய் விஷத்தை கூடி அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னப்போ அதுவுமே வந்து எதுக்கு, அவர் குடிச்சிருக்கலாம், அவருக்கெல்லாம் இது பெரிய விஷயமே கிடையாது, அவர் என்ன வேணா செய்யலாம், ஆனா அந்த பெருமை தன்னுடைய பக்தனுக்கு போய் சேரணும்னு சொல்லி அவனுக்கு வரட்டும் அந்த பெருமையை சொல்லி கிருஷ்ணர் விட்டு கொடுக்குறார். அர்ஜுனன் எல்லா கௌரவர்களையும் கொன்னது கிருஷ்ணர், ஆனா அர்ஜுனா நீ அந்த பெருமையை எடுத்துக்கோ. ஸோ பகவான் வந்து எப்பவும் தன்னுடைய பக்தனுக்கு பெருமை தேடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. பக்தன் என்ன பண்றான், கிருஷ்ணருக்கு பெருமையை தேடி கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்கான். ஸோ அதுதான் பகவானுக்கும் பக்தனுக்கும், நீ எனக்கு அதிகமா தெரியா, நான் உனக்கு அதிகமா தெரியா, நான் தரேன் நீ தரேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு சேவை பண்ணிட்டு இருக்கான். ஸோ வைஷ்ணவர்களுடைய புகழை கிருஷ்ணர், குச்சேதருக்கு பாதங்களை கழுவலையா கிருஷ்ணர், சுதாம கழுவலையா, ராஜசுவேகைக்கு வந்த எல்லாருடைய பாதங்களையும் வழிபட்டார் கிருஷ்ணர், கழுவினார். இதெல்லாம் செய்யும் பொழுது அதனால அவர் கடவுள் இல்லை சொல்ல முடியுமா? வேற கேள்விகள் கருத்துக்கள்? ஓம் நம சிவாய. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். தினசரி ஸ்ரீல பிரபுபாத் புஸ்தங்களை தொடர்ந்து படிங்க. ஹரே கிருஷ்ணா.